வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்பொழுது நம்ம இரண்டாம் பகுதியில் இருக்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வாழும் காலத்தில் என்ன பார்த்தோம், இடைவேளைக்கு முன்னாடி வாழும் காலத்தில் உயிர் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிறப்பதற்கு முன்னாடி, பிறப்பிற்கு முன் உயிரின் நிலை. உயிர்னா என்ன, உயிருடைய நிலை என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ கேள்வி பதில் செக்ஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ சொல்லுங்கள், உடம்பில் உயிர் எது, உயிர் உடம்பில் உயிர் எது, வின். ஆமாம், அணுக்களின் கூட்டம். வின் கூட்டம் தான் உடம்பில் உயிராக இயங்குகிறது. சரி, உயிரை கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அளவு சின்னது, ரொம்ப நுண்ணியது. இங்கே கேட்டால் சொல்லணும், ஏன் உயிரை கண்ணால் பார்க்க முடியலன்னா, காற்றையே நம்ம கண்ணால் பார்க்க முடியல. காற்றுக்கும் மிகவும் நுண்ணியது தான் இந்த உயிர். அதனால் இந்த உயிரை கண்ணால் பார்க்க முடியாது. அளவில் மிக மிக சிறியதாக இருப்பதனால் பார்க்க முடியாது. உயிரோட அளவு என்னங்கிறது திருமூலர் சொன்னதை சொன்னோம். பசுமாட்டுடைய முடியை, சின்ன முடி எடுத்து 100,000 கூறு போட்டால் என்ன இருக்கும், இது ஒன்றுமே தெரியாது. ஆனால் இருக்கும். அதே போல தான் உயிர், உயிருக்குன்னு அளவு இருக்குது, ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரியலை அப்படிங்கிறனால உயிர் இல்லை என்று சொல்ல முடியாது. காரணம், அறிவும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, மனசும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க நமக்கு மனசு இல்லைன்னு ஒத்துக்க முடியுமா? நமக்கு அறிவு இல்லைன்னு வேணால் நம்ம ஒத்துக்கும். நமக்கு மனசு இல்லை அப்படிங்கிறத நம்மளால் ஒத்துக்க முடியுமா? அதே போல தான் நமக்கு உயிர் இல்லைங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது அப்படிங்கிறது. அதுக்கடுத்து, ஸோ உயிரை கண்ணால் ஏன் பார்க்க, உயிர் எங்கே இருக்குது உடம்புல? உயிர் ஆமாம், எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் அதுக்கு உதாரணம் என்ன வச்சுக்கணும்னா, காற்று உடம்புல எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்குது. என்ன, அதே போல் ரத்த ஓட்டம் உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்குது. என்ன, அதே போல் தான் உடம்புல உயிர் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அதனுடைய மையப்பகுதி, உயிர் மையப்பகுதி தான் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய வித்துநாதம். காற்று உடம்பு ஃபுல்லாக இருந்தாலும் நுரையீரலை மையமாக கொண்டு இயங்குது. ரத்தம் உடல் முழுக்க இருந்தாலும் அது இதயத்தை மையமாக கொண்டு இயங்குது. அதே போல் தான் நம்ம உடம்புல உயிர் முழுக்க, உடல் முழுக்க உயிர் இருந்தாலும் அந்த தேன் கூட்டில் தேனீக்கள் அவ்வளவு உள்ளுக்குள்ளேயே ஓடிக்கிருந்தாலும், ராணி தேனிக்கு கட்டுப்பட்டு இயங்குவது போல விந்துநாதத்தை கட்டுப்பட்டு இயங்குது. அந்த விந்துநாதம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு விந்து என்றும் பெண்களுக்கு நாதம் என்று சொல்கிற பொது சொல்லானது வித்து, அது சுக்கிலம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன, அல்லது விதை அப்படிங்கிற சொல். இது நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா, ஆண்களுக்கு டெஸ்டிஸ் விதைப்பைகள் அப்படிங்கிற அந்த விதைப்பைகளில் இருக்குது. அதுதான் வித்துனாதான் ஸ்டொமிந்து ஸ்டோர் ஆகிருக்கு. பெண்களுக்கு ஓவரிஸ் என்று சொல்லக்கூடிய சினைப்பை, இரண்டு சினைப்பைகள் இருக்குது, அதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த ஓவரிஸ்லேயும் சரி டெஸ்டிஸ்லேயும் சரி இருக்கக்கூடிய அந்த திரவமானது, இதுதான் எதை தாங்கி கொண்டு இருக்குது, உயிரை தாங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ கண்ணுக்கு தெரியக்கூடிய உடம்பு, நான்கு பூதங்களால் ஆகிய உடம்பையும் கண்ணுக்கு தெரியாத உயிரையும் இணைத்து பிடித்து வைத்து கொண்டு இருப்பது எது? இந்த வித்து, அதாவது விந்துநாதம் அப்படிங்கிறது. ஸோ அப்போது டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ், சினைப்பைகளையும் விதைப்பைகளையும் இருக்கக்கூடிய இந்த விந்துவானது எங்கே உற்பத்தி ஆகுது, அதை இப்போ லைட்டாக சொல்லிடுவோம். அதை சொல்லி உடம்புல மனசு எங்கே இருக்குது அப்படிங்கிறதே சொல்லிடுவோம். ஏன்னா உடம்பை போல உயிர் பற்றி சொல்லிட்டு அப்போ மனசையும் சொல்லணும்ல, ஆனால் மனசையும் அடுத்து சேர்த்து சொல்லிடுவோம். ஸோ உடம்பில் உயிரை தாங்கி கொண்டிருப்பது இவைகள். ஸோ உயிர் ரீசார்ஜ் ஆகிறது இதில். ஆமாம், அப்போ வயோதிகம், அந்த டாபிக் எப்படி பெண்டிங் வை, இதை முடிச்சுட்டு மறுபடியும் வரும். அப்போ வயோதிகம் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னோம், ஏன் மரணம் வருது, எப்படி மரணம் வருதுன்னு சொன்னோம். ஆமாம், உடையிறதுங்கிறத அது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எல்லாம் உடையும். இது என்னென்னா, அது இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏன் மரணம் வருது அப்படின்னா, 40 வரை வளர்ச்சி, 40 பின் தளர்ச்சி. உடம்புலே நம்மை உருவாக்கிய, இப்போ நம்ம உடம்பு எப்படி உருவாச்சு, நம்ம அம்மா அப்பாவுடைய சுக்கிலம் அவங்களுடைய வித்து தான் இந்த உடம்பு உருவாக்கிச்சு. அவங்களுடைய அதுதான் மகிழ்ச்சி சொல்வது, உடல் அதனை விளைவித்த நாத விந்து உதிர்த்தவரை அதனுடைய முன்பிறவியா. அப்போ நம்முடைய அப்பா அம்மா தான் நம்முடைய முன்பிறவி இந்த இடத்துல, அது அடுத்த பாயிண்ட்டு. பட் அவர்களுடைய உடம்புல இருக்க அந்த வித்துவானது அதுதான் இந்த உடம்பை கட்டமைச்சு. கட்டமைக்கும் பொழுது இறைவனுடைய பேரறிவு என்னன்னா, இது கட்டமைச்சு ஒரு உடம்பாக வெளியில் வந்துச்சுன்னா 40 வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வரைக்கும் புவியீர்ப்பு விசையை எதிர்த்து நிற்கும். அதனால தான் உடம்பை டேமேஜ் பண்ணாலும் ஒன்றாகாது. நான் ஆனால் உள்ளுக்குள்ள அக்கௌண்ட்டு ரெஜிஸ்டர் ஆகிட்டே தான் இருக்கும், நீ என்னென்ன டேமேஜ் பண்ணிட்டு. 40 வரைக்கும் தளர்ச்சி வேகமாக வந்துடும், தளர்ச்சி மெதுவாக வராது. அவனுக்கு தளர்ச்சி வேகமாக வந்து வேகமாக சேர்த்து போயிடும்.
அப்போது விந்துநாதத்துடைய வேலிடிட்டி 40 வருஷத்தில் முடிவதனால அதுக்கப்புறம் இப்போ அது வரைக்கும் மலையில் ஏறிக்கொண்டே இருக்கும், 40 வயசு வரைக்கும் ஏறிக்கொண்டே இருக்கும், அப்புறம் தளர்ச்சி மலையிலேருந்து இறங்கி கொண்டே இருக்கிற மாதிரி அப்படி வயிறு கூட கூட என்னது இந்த விந்துநாதம் நீர்த்து போய்விட்டதுனால அதாவது இந்த ராணி தேனி போன்று இருக்கக்கூடிய இந்த விந்துநாதம் சுக்கிரமானது செக்ஸுவல் வைட்டல் ஃபுளுயிட், தமிழில் வித்து என்று பொது சொல், இங்கிலீஷில் பொதுவான சொல் என்ன செக்ஸுவல் வைட்டல் ஃபுளுயிட். இதில் இந்த ராணி தேனியானது இது வீக் ஆகிட்டே வரனால அது வீக் ஆகிட்டே வந்தால் தேனீக்களுக்கு இப்படி கமாண்ட் கொடுக்க முடியும், கட்டளை கொடுக்க முடியாது, தேனீக்கள் இஷ்டத்துக்கு இருக்கும் அதில் பறந்து போயிடும், இந்த வேறு கூட்டில் வேறு ராணி தேனி கூட சேர்ந்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இது ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் இதில் ரீசார்ஜ் ஆகக்கூடிய அணுக்கள் 100 கோடி அணுக்கள் மெயின்டைன் ஆகி கொண்டே இருக்கும். இது குறைய 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 என்னாகும், 100 கோடி 80 கோடி 40 கோடி அப்படியே வந்து கடைசியில் 90 வயசில் அது அப்போ 90 வயசில் 10 கோடி தான் வருது. அப்போ மிச்சம் இருந்தால் 80 கோடி எங்கே போச்சு? ஒரு காலத்தில் 80 கோடி விண்தூகள்கள் இருந்துச்சு, இன்றைக்கி 90 வயசில் அவருக்கு வெறும் 10 கோடி விண்தூகள்கள் தான் இருக்குது, மிச்சம் 90 கோடி எங்கே போச்சு? அது இந்த பிரபஞ்ச விண்கலம் சக்தி காலத்தில் அது மாதிரி தான் ஆயிடும். மகரிஷி என்ன சொல்கிறான்னா மனிதனுடைய பிறப்பு மனித பிறவிங்கிறது என்னென்னா ஒரு நீர் சுழல் அப்படிங்கிறது, ஒரு அணை இருக்குது இல்லை ஒரு பெரிய தொட்டின்னு கூட வச்சுக்கோங்களேன், பெரிய தொட்டின்னு வச்சுக்கோங்க, அதில் அங்கங்கே நீர் சுழல் ஏற்படுது, அந்த நீர் சுழல் தான் ஒவ்வொரு உயிர். அந்த சுழல் எங்கேருந்து வந்துச்சு? அண்ணிலேருந்து தான் வந்துச்சு. அந்த சுழல் நின்றுச்சுன்னா மறுபடியும் தனியாக மாறிடுது. அதே போல் நம்மளாம் பிரபஞ்சமாக்கி இந்த விண்கலம் சக்திகலம் சொல்கிறோம் இல்லையா, பேரியக்க மண்டலம் இந்த சக்திகலம் இந்த விண்கலம் இந்த அணுக்கலம் அதில் இருக்கிற ஒரு சின்ன சுழல் தான் நம்ம இந்த உடம்பு. இந்த சுழல் குறைய குறையுதுன்னா என்ன இருக்கும், அங்கிருந்த தண்ணி என்னாகும், அந்த தொட்டி தண்ணியோட இந்த டேம் தண்ணியோட சேர்ந்துடும். அப்போ நம்மக்கிட்ட இருந்த ஒரு காலத்தில் 80 கோடி இருந்துச்சு எங்கிட்ட அணுக்கோள் இருந்தால் எங்கே போச்சு? அங்கேருந்து வந்துச்சு, மறுபடியும் அதில் போய் மிச்ச ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்குது அவ்வளோதான். புரியுதா? சமுதாயத்துக்கிட்ட நமக்கு பணம் சமுதாயக்கிட்ட இருந்தால் பேங்க் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துச்சு, மறுபடியும் பணமெல்லாம் செலவழிஞ்சு போச்சு எங்கே, மறுபடியும் சமுதாயத்துக்கிட்ட அந்த பணம் போயிடுச்சு, நம்ம கையில் எனக்கு இருக்க மினிமம் பேலன்ஸ் மாதிரி. அப்போது அணுக்களின் கூட்டம் குறைந்து கொண்டே வந்து அணுக்களின் இந்த வித்துடைய அளவு தரம் குறைவதனால ரீசார்ஜ் பண்ண முடியாமல் ஆக முடியாமல் உயிரும் தளர்ச்சி அடைஞ்சிருது. உயிர் தளர்ச்சி அடைஞ்சால் நரம்பு மண்டலம் தளர்ச்சி அடைஞ்சிருது. நரம்பு மண்டலம் தளர்ச்சி அடைஞ்சால் உடம்பு முழுக்க கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது நரம்பு மண்டலம் தான். அப்போது நரம்புகள் தளர்ச்சி ஆகும்போது அதான் வயசானவங்களுக்கு கை கால் நடுக்கிறது அதெல்லாம் ஏற்படுதில்ல, மூளை இந்த அவங்க தானாக பேசுகிறது இதெல்லாம் என்ன எல்லாமே நரம்புகள் தான். நம்முடைய உடல் மனம் ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணது முக்கியமாக நரம்பு மண்டலம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மென்டல் ஆக்டிவிட்டிஸ் ரெண்டையுமே நரம்பு மண்டலம் தான் நமக்கு இது. அந்த நரம்பு மண்டலத்துக்கு உயிர் தான் எனர்ஜி கொடுக்குது. உயிருக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது வித்து. அந்த வித்து 40 வயசுக்கு மேலே போயிடுது. அதுதான் இது சத்து போய்விட்டது. சத்து போய்விட்டால் செத்து போய்விட்டார். ஒருத்தர் செத்து போயிட்டாரு அப்படின்னா சத்து போய்விட்டது, வித்து தான் சத்து, அது போயிடுச்சு அதனால் அவர் செத்து போய்விட்டார் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படியே இல்லை. அப்போ மரணம் அப்படிங்கிறது இதுதான். மரணம்ங்கிறது குறிப்பிட்ட வழியாக உயிர் வெளியேறும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தெரியும். சரி, அடுத்து இப்போது அந்த மனசை பற்றி சொல்கிறேன்னு சொன்னாலே மறந்துருச்சு. ஸோ உடம்புல உயிர் பற்றியெல்லாம் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சொல்லுங்கள் உடம்புல மனசு எங்கே இருக்குது? உடம்பில் மனசு எங்கே இருக்குது? ஆமாம், நினைவு தான் மனசு. எங்கே இருக்குது உடலிலே மனம் எங்கே உள்ளது? மனசு. ஆமாம், அதாவது மனது பிறக்கும் இடம் மூளை. மனது பிறக்கும் இடம் மூளை. ஸோ இப்போ மூளை மூளையை வச்சு உங்களுக்கு இதுதான் நம்முடைய மூளை. உடம்பு முழுக்க உயிர் ஓடிக்கொண்டே இருக்குது. இந்த உயிர் இந்த உடம்புலெல்லாம் ஓடிக்கொண்டு, இது ஒரு பூதம், இது 4 பூதங்கள். இது பருவுடல், இதுக்கு பேர் நுண்ணுடல். இது ஃபிசிக்கல் பாடி, இதுக்கு பேர் ஆஸ்ட்ரல் பாடி. சரியா? ஆஸ்ட்ரல் பாடிங்கிறது தான் ஆன்மா அப்படிங்கிறது. உயிருக்கு என்னென்ன பேர்? ஆன்மா, ஜீவன், உயிர், இப்படி என்ன எவ்வளவோ பேர் வச்சுக்கலாம். இந்த உயிரானது இந்த உடம்புல இயங்கிக் கொண்டு இருக்கிறது ராணி தேனி போன்று அந்த வித்துவினால் இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ 5 பூதங்களும் ஒரே இடத்துல இருக்கு. அப்படி ஒரு உயிர் ஓடிக்கொண்டே இருக்கா? உயிருடைய நேச்சர் என்ன சொன்னால் அணுக்களின் கூட்டம். அணு என்ன பண்ணும்? தன்னைத்தானே எந்த ஒரு பொருளும் தன்னைத்தானே சுற்றி கொண்டே இருந்தால் அதுலேருந்து அலைகள் வரும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எந்த ஒரு பொருளும் தன்னைத்தானே சுழண்டு கொண்டிருந்தால் அதுலேருந்து அலைகள் வரும். சரியா? அந்த அலைகள் அப்போ 100 கோடி நம்ம உடம்புல வெண்தூகள்கள் இருக்குது. 100 கோடி அணுக்கள் தற்சுழற்சி ஏற்பட்டு ஏற்படும்போது அதுலேருந்து ஒரு பெரிய அலைகள் வருமா? இல்லை அலை ஒரு அலை இயக்கம் இருக்கும் இல்லையா? அதுக்கு பிறகு தான் காந்தம்.
நம்ம மன்றத்தில் சேரும்போது உங்களுக்கு கையில் இப்படி சொல்லி கொடுத்தாங்க ஞாபகம்? அது என்னது? காந்தம். அதான் ஜீவகாந்தம். ஜீவன்னா உயிர், உயிர் காந்தம். உங்கள் உயிர்லேருந்து வரக்கூடிய காந்தம் அது. உடம்பு ஃபுல்லாக உயிர் இருக்குது, இந்த உயிர் சுழன்று கொண்டே இருக்கிறது. தேனி அந்த தேன் கூட்டம் ஞாபகத்துக்கு, தேனீக்கள் உள்ளுக்குள்ளே ஒரு இடத்துல நிற்காது, உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். அது மெதுவாகவோ வேகமாகவோ உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும், வெளியிலலாம் போகாது. உள்ளுக்குள்ளே இருக்கானா ஒரு இடத்துல சும்மா இருக்காது. அதே போல தான் நம்ம உடம்புக்கு உள்ளேயே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய மின் கூட்டமானது ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை, சும்மா சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கும், தன்னைத்தானே சுழண்டு கொண்டே இருக்கும். பூமியை ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமி என்ன பண்ணுது? தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு. சூரியனும் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கா? சூரிய குடும்பத்தை விட்டு வெளியில் ஓடி போதா? இல்லை. அதே போல தான் ஒவ்வொரு தேனியும் தன்னைத்தானே அது இயங்கிக் கொண்டே இருக்கும், தேன் கூட்டம் சுற்றிக்கொண்டே வரும். அதே போல் ஒவ்வொரு அணுவும், 100 கோடி அணுத்துக்கள்களில் ஒவ்வொரு அணுவும் என்ன பண்ணும்? தன்னைத்தானே சுழண்டு கொண்டே இருக்கும், உடம்பையும் சுற்றி சுற்றி வரும், ரொட்டேஷனில் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த சுழற்சியினால் வரக்கூடிய அலைகள், இது வந்து இயற்கை. ஒரு பொருள் சுழலுது அப்படின்னா அதுலேருந்து அலைகள் வருவது, ஃபிசிக்ஸ், இயற்பியல். இதன் காரணமாக இந்த உடம்பை சுற்றி ஒரு அலை வடிவத்தில் ஒரு உடல் ஏற்படுது. இதுதான் காந்த உடல். இது பருவுடல், இது உடல், இது காந்த உடல். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? மேக்னெட்டிக் பாடி. இங்கிலீஷில் இதுக்கு உள்ளே இருக்கிற பேர் ஃபிசிக்கல் பாடின்னு சொன்னோம். இது ஆஸ்ட்ரல் பாடி, இது மேக்னெட்டிக் பாடி. இதுக்கு இன்னொரு பேர் காசல் பாடி அப்படின்னு பேர். தமிழில் சொன்னால் இது உள்ளே இருக்கிற பரு உடல், இது நுண்ணுடல், இது காந்த உடல். அப்போ நம்ம உயிரிலேருந்து வரக்கூடிய அலைகள் நம்ம உடம்பை சுற்றி 12 இன்ச் வரைக்கும். இப்போ நான் இப்போ இருக்கிறேன்னா என் தலைக்கு மேலே என் கை இருக்குல்ல, என் கை எங்கே போய் முடியுதோ அதுதான் என் உடம்புலேருந்து வரக்கூடிய ஜீவகாந்தத்துடைய எல்லை. இப்போ கை நீட்டியிருக்கேன், இப்படி இப்போ ஒரு வட்டம் போட்டாச்சா? அப்போ என்னுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய ஜீவகாந்தத்துடைய எல்லை இது வரைக்கும். இப்போ இப்போ என் வரல எங்கே முடியுது? இப்போ இங்கே முடியுதுன்னா இது, இப்போ நான் இங்கே நிற்கிறேன், அதுபோல் இந்த பக்கம் இருக்குன்னா இப்படி ஒரு கோடு போகிறேன்னா, இதுக்கு உள்ளே இப்போ நான் கண்ணை மூடி இருந்தால் உட்காந்துருந்தா கூட நின்னா கூட யாராச்சும் பக்கத்தில் இங்கே நின்னா நமக்கு தெரியும். இங்கே கூட சில நேரம் கண்ணை மூடி நம்ம உட்காந்துருக்குன்னா யாராச்சும் பக்கத்தில் உட்காந்து நமக்கு தெரியுதுல்ல, இது நம்மளை தொடமாட்டாங்க, ஆனால் நம்ம பக்கத்தில் உட்காந்தா தெரியும். ஒரு நாய் கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தூங்கிட்டு இருக்க மாதிரி நினைக்கிறோம், பக்கத்தில் போனால் நாய் முழிச்சுக்கும் டக்குன்னு. எப்படி அந்த எல்லைக்குள்ளே அதனுடைய ஜீவகாந்த களத்துக்குள்ளே போனால் அது சென்ஸ் ஆகிடும், தெரிஞ்சிடும். இதுதான் மேக்னெட்டிக் சென்சேஷன். இப்போ யாராச்சும் நம்ம தொட்டால் தெரியுது, அதுக்கு பிறகு ஃபிசிக்கல் சென்சேஷன், பரு உடல் மூலமாக வரக்கூடிய ஃபிசிக்கல் சென்சேஷன், தொடாமலேயே தெரிஞ்சுக்கிறது மேக்னெட்டிக் சென்சேஷன். அப்போ ஒருத்தர் இங்கே வந்து உட்காந்துருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு நம்ம எல்லைக்குள்ளே அவர் வந்துட்டார், நாயோட எல்லைக்குள்ளே நம்ம போயிட்டோம், அதனால் அது தெரிஞ்சுக்குது, அதுதான் மேக்னெட்டிக் சென்சேஷன். ஆனால் தூரத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அதுவும் நம்ம மனசுக்கு தெரியுதுன்னா அதுதான் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படி மாதிரி. 9 மைதாவங்கள்லாம் நம்ம நல்லா செஞ்சோம்னா மணிப்பரகம் என்ன அனாகதம் சுவாதிஸ்தானம் இதெல்லாம் செய்ய தூரத்தில் என்ன நடக்குதுன்னெல்லாம் நமக்கு தெரியும். இந்த இடத்துல இன்றைக்கி மண்டலத்தில் எத்தனை பேர் வச்சுருங்க, சிசிடிவி கேமராவே தேவையில்லை, வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். இதுதான் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். ஸோ இப்படியெல்லாம் நிறைய. அப்போது உடம்பை சுற்றி இந்த 100 கோடி இங்கிலும் வெளியிடக்கூடிய அலைகள் தான் இந்த காந்த உடல். இதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் என்ன பேர்? ஆரா. ஆராங்கிற வார்த்தை சொன்னோம்ல ஆரம்பத்தில் சொன்னேன், ஆரான்னு. ஸ்பெல்லிங் என்ன? ஏயுஆர்ஏ. ஆரா, ஆரா அப்படிங்கிறது நம்முடைய மேக்னெட்டிக் பாடி. பேர் தான் வேறு வேறு இருக்கும், ஆனால் விஷயம் ஒன்று தான். ஆரா, மேக்னெட்டிக் பாடி, காசல் பாடி, காந்த உடல், பிரணவ சரீரம், இதெல்லாமே இது. இது ஸ்தூல உடல், ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம். ஸ்தூல உடல்ங்கிறது பரு உடல், சூட்சும சரீரம்ங்கிறது தான் நுண்ணுடல் உயிர், காரண உடல்ங்கிறது காந்தம். சரி, இதோடைய எல்லை இது போல சொன்னோமா? இதுதான் ஆரா, இதுதான் ஜீவகாந்தம். அப்போ கையில் நீங்கள் ஃபீல் பண்ணுற காந்தம் கையில் மட்டும் கிடையாது, உங்கள் கை நீட்டுற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இருக்குது. தியானம் செஞ்சிங்கன்னா இன்னும் கூடும், கண்ணாடி தான் செஞ்சிங்கன்னா இன்னும் கூட கவரேஜ் அதிகமாகும், இந்த ரூம் ஃபுல்லாக கூட கவர் ஆகும். அந்த நம்ம அலைக்கிறதுக்குள்ள யார் வந்தாலும் நமக்கு பாசிட்டிவாகவே இருப்பாங்க. அப்படிலாம் இருக்குது. புத்தர் நிறைய மகான்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருடன் கூட அவங்ககிட்ட போனால் திருந்திடுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அதில் எப்படின்னா அவங்களுடைய கவரேஜ், அவங்களுடைய ஆரா, அவங்களுடைய ஜீவகாந்தம். நமக்கெல்லாம் 100 கோடி இருக்குன்னா இப்போ அவங்களுக்கு 1000 கோடி மின்துகள்கள் இருக்குது, 1000 கோடி மின்துகள்களும் நல்ல வலுவாக இருக்குது, நல்ல இனங்களோட இருக்கிறாங்க, நவகிரகங்களுடைய அருளாக பிறந்திருக்காங்க, சித்தனரு இறைவன சிவன அருளால் பிறந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இயற்கை இறைவன் நிறைய திருவிளையாடலாம் பண்ணுவார். அப்போ அந்த கவரேஜுக்குள்ளே யார் வந்தாலும் நல்லபடியாக மாறிடுவாங்க. மந்திரவாதி கெட்டபடியாக மாற்றுறாங்க, இவன் நல்லபடியாக மாற்றுறாங்க. இப்படி தான்
இந்த ஆறா தான் நம்ம மனசாக இயங்குது. நம்ம மனசு எங்க கேட்டோம் இல்லையா, அதுக்கு இப்போ பக்கத்தில் வந்துட்டேன். இந்த கேள்விக்கு பதில் என்னென்னா, உடம்பு ஃபுல்லாக உயிர் இயங்குது, இந்த உயிர் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, இதுலேருந்து அலைகள் வருது. இந்த அலை எது வழியா, இது என்னது, மூளை தான், நம்முடைய ஜீவகாந்தம். நம்முடைய ஜீவகாந்தம் அதாவது நம்முடைய உடம்புல இருக்கிற இந்த 100 கோடி உயிர் துகள் மூளை வழியாக வெளியேறும் பொழுது அது மனமாக மாறிவிடுகிறது. நம்ம உடம்புல உயிர், இன்னும் தெளிவாக சொல்கிறேன், நம்ம உடம்புல இருக்கிற உயிர் உயிர் துகள்களிலிருந்து, அந்த 100 கோடி உயிர் துகள்களிலிருந்து வரக்கூடிய அலைகள் உடம்பு முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. அது மூளையை கிராஸ் பண்ணி வரும் பொழுது அது மனமாக மாறிவிடுகிறது. இதுதான் பதில். ஸோ நம்ம மனசு பிறக்கக்கூடிய இடம் இது மூளை. மனசாக எது மாறுது அப்படின்னா உயிர், உயிர் தான் மனசாக மாறுது. அப்போ மனசுக்குன்னு தனி இடம்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு, உயிருடைய இடம்தான் மனசு. உங்களுக்கு தெளிவான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம டியூப்லைட்டில் இந்த லைட்டு பார்க்குறோம், இந்த லைட்டு கீழே நம்ம எழுதுகிறோம், இந்த வெளிச்சம், இந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி எழுதுறோம். இந்த வெளிச்சம் தான் நம்ம மனசு, அந்த டியூப்லைட்டு தான் மூளை. அதுக்கு டியூப்லைட்டுக்கு பின்னாடி இருக்குது என்னது, டியூப்லைட்டுக்கு பின்னாடி உள்ளது என்னது, என்னங்க கரண்ட்டுங்க சொல்லுங்கள். இப்போ கரண்ட்டு தான் டியூப்லைட் வழியாக கிராஸ் ஆகும் பொழுது வெளிச்சமாக மாறிடுது. கண்ணுக்கு தெரியாத கரண்ட்டு கண்ணுக்கு தெரிய, அந்த டியூப்லைட் வழியாக கிராஸ் பண்ணும்போது கண்ணுக்கு தெரியக்கூடிய வெளிச்சமாக மாறிடுது. அதே போல் தான் கண்ணுக்கு தெரியாத நம்ம உடம்புல இருக்கிற உயிர், இந்த 100 கோடி உயிர் துகள்கள் என்ன பண்ணுது, இந்த மூளையை கிராஸ் பண்ணும் பொழுது, மூளையை கடந்து வரும் பொழுது அது மனமாக மாறிவிடுகிறது. வெளிச்சமாக எப்படி டியூப்லைட்லேருந்து வெளிச்சமாக எப்படி கரண்ட் மாறுதுன்னா, அது எப்படி வெளிச்சமாக மாறணும் அப்படின்னு ஒரு சயின்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு பவுடர் இருக்கும், ஒரு கேஸ் இருக்கும். டியூப்லைட்டை தூக்கி போட்டால் உடச்சி எப்படி டப்புன்னு சவுண்டு கேட்கும். பவுடர் இருக்கும் உள்ள, அது என்னென்னா அது பேர் குளோரோசன்ட் பவுடர் அப்படின்னு பேர். அது பேர் கேஸ் பேர் குளோரோசன்ட் கேஸ்னு பேர். இந்த கேஸும் அந்த பவுடரும் சேர்த்து வச்சு அதில் கரண்ட் பாஸ் பண்ணால் வெளிச்சமாக மாறிடும். அதே போல் அப்போ அதுக்கு மனுஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இறைவன் நமக்கு கண்டுபிடிச்சிருப்பார் இல்லையா. நம்ம மூளையில் இருக்கிற செல்களுடைய வடிவமைப்பு நவகிரகத்தில் எந்த கிரகத்தோட தொடர்புடையது சொல்லுங்கள். நவகிரகத்தில் நம்மளுடைய மூளை செல்கள் எதோட தொடர்புடையது சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்கள், வேற யார் சொல்லுங்கள், எந்த கிரகத்தோட தொடர்புடையது, குரு, குரு அதாவது வியாழன் கிரகத்தோடையது. அந்த வியாழன் கிரகம் தான் எல்லா உயிரினங்களுடைய மூளையை அப்படி டிசைன் பண்ணிடுறது. உயிர் உயிராகவே இருக்கக்கூடாது, உயிர் மனமாக மாறணுங்கிறது இறைவனுடைய பேரறிவு வியாழன் கிரகத்தின் மூலமாக அந்த டிசைனை உருவாக்குறார். வெள்ளி கிரகத்தின் மூலமாக வித்துவை உருவாக்குறார். இப்படி புதன் கிரகத்தின் மூலமாக தோலை உருவாக்குறார். இப்படி ஒன்றுனா உருவாக்குறார். அப்போ மனிதனுடைய மூளைகள் மட்டுமில்ல, விலங்குகள் எல்லா உயிரினங்களில் இருக்கக்கூடிய மூளையுடைய வடிவமைப்பு, அதோடைய டிசைன், இதன் வழியாக உயிர் துகள்கள் பாஸ் ஆச்சுன்னா அது மனசாக மாறும். இதுதான் டியூப்லைட் வழியாக கரண்ட் பாஸ் ஆனால் வெளிச்சமாக மாறும். இது இது மனுஷன் கண்டுபிடிச்சது மாதிரி இறைவன் கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறாரு. ஸோ நம்ம மனசு எங்கே இருக்குதுன்னு கேட்டால், மன உயிர் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி மனசும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. ஆனால் மனம் பிறக்கும் இடம் மூளை, மனம் பிறக்கும் இடம் மூளை அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? ஸோ உடம்புல உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், மனசு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மனசு எங்கே உருவாகுது, மூளை. இந்த மூளை நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்து பாருங்கள். வெறுமனே மனமாக மட்டும் இல்லை, நம்முடைய வித்து உயிர் தாங்கி எதுன்னு சொன்னால் வித்து, அந்த வித்து உருவாக்குவது எது, எங்கேருந்து உருவாகுது, விந்தனாதான் எங்கே உருவாகுது, மூளையில். ஒரு மூலாதாரத்தில் தேங்கி இருக்கு, டெஸ்டிஸ் அண்டு ஓவரிஸில் சினைப்பைகளையும் விதைப்பைகளையும் வந்து வித்து தங்கி இருக்கு, விந்தனாதான் தங்கி இருக்கு. அது எங்கே உற்பத்தி ஆகுது, மூளையில். 15 வயசுக்கு 14-15 வயதுக்கு மேலே மூளையில் உற்பத்தி ஆகுது. பிறந்ததுலேருந்து அங்கே தான் உற்பத்தி ஆகுது. என்ன உணவு 7 தாதுக்களாக மாறுன்னு சொன்னார் இல்லையா. 7வது தாது என்னது, விந்தனாதம். 6வது என்னது, 6வது என்ன, எலும்பு மஜ்ஜை. எலும்பு மஜ்ஜை அதானே, நம்ம எலும்பு மஜ்ஜையிலிருந்து வித்து உருவாகுது. அந்த எலும்பு மஜ்ஜைங்கிறது எலும்புக்கு உள்ளே இருக்கிறது தானே மஜ்ஜை. மூளைங்கிறது இப்போ என்னது, அது ஒரு மஜ்ஜை தான். மூளைங்கிறது பெரிய எலும்பு, அந்த பெரிய எலும்புக்கு உள்ளே இருக்கிற ஒரு மஜ்ஜை தான் மூளை. நம்ம இந்த வீட்டில் யோசிச்சிருக்க மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம தலை, தலைங்கிறது மூடி தானே இருக்குது, தலை ஃபுல்லாக ரவுண்டாக தானே இருக்குது, அதுதான். அப்போது அது ஒரு பெரிய எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜை அது. அந்த மஜ்ஜையில் தான் வித்து உற்பத்தி ஆகி கீழே வந்து ஸ்டோர் ஆகி மூலாதாரத்தில், அதாவது இந்த
விதைப்பைகளையும் கருப்பைகளையும் பெண்களுக்கு அந்த யூட் ஓவரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு ஓவரிஸில் ஸ்டோர் ஆகிடும். ஒரு ஓவரி எடுத்தால் கூட வாழ சர்வைவ் ஆகலாம், ரெண்டு ஓவரிஸ் எடுத்துட்டால் உயிர் போயிடும். கிட்னி எப்படி ரெண்டு கிட்னி எடுத்தால் உயிர் போயிடுங்கிறது அது மாதிரி தான் இருக்கும். அப்போது மேலே உற்பத்தி ஆகுது, கீழே வந்துடும், கீழே வந்து ஸ்டே தேங்குது, அதில் ரீசார்ஜ் ஆகி உயிர் இயங்குது. அந்த உயிரோட உயிர் தான் மறுபடியும் மூளை வழியாக வந்தால் மனசாக மாறுது. யோசிச்சு பாருங்கள் என்ன ஒரு டிசைன். திரும்ப சொல்கிறேன், கவனிக்காதவங்க கவனிச்சுக்கோங்க. அதாவது மூளை தான் வித்துவ உற்பத்தி பண்ணுது, அது ஒரு எலும்பு மஜ்ஜை, அது கீழே வந்து தேங்குது, ஓவரிஸ்லேயும் டெஸ்டிஸ்லேயும் வந்து தேங்குது. அதில் இந்த உயிர் கூட்டம் அணுக்கூட்டம் ரீசார்ஜ், நம்ம உயிர் அதில் ரீசார்ஜ், அதில் ரீசார்ஜ் ஆகக்கூடிய அந்த அணுக்களின் கூட்டம் என்ன பண்ணுது, மறுபடியும் மூளை வழியாக கிராஸ் ஆகும், மனசாக மாறிடுது. அப்போ நமக்கு மூளை எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுறது. இது புதன் அந்த குரு கிரகத்துடைய வியாழன் கிரகத்துடைய டிசைன். இதுதான் சொல்கிறேன் நவகிரகங்களுடைய. அப்போ ஜாதகமெல்லாம் பொய் அப்படியெல்லாம் சில பேர் அப்படியெல்லாம் கிடையாது, ஜாதகங்கிறது உண்மைதான். அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியது, நீங்கள் நவகிரக தவம் பண்ணாலே போதும், மற்றபடி ஜாதகங்கிறது உண்மைதான். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இறைவன் அந்த சுத்தவழி தன்னுடைய நிர்வாகத்தை, இறைவன் தன்னுடைய அருள் ஆட்சியினை நவகிரகங்களின் மூலமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். பஞ்சபூதங்கள் மற்றும் நவகிரகம் மூலமாக தான் நடத்தி கொண்டிருக்கிறாரு. அதனால தான் மகரிஷி தெளிவாக தெரிஞ்சு தினந்தோறும் நவகிரகம் செய்யணும். ஏன் டெய்லி நவகிரகம் செய்யணும் சொல்லுங்கள்? ஏன்னா கோள்கள் மாறிக்கொண்டே இருக்கும், இன்றைக்கு புதன் இடத்துல நாளைக்கு அதே இடத்துல அது மாறிக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கும், அப்போ வேறு வேறு பழங்கள் கிடைக்கும். அதனால தான் நமக்கு அப்படியெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ ஞாபகத்தில் வச்சு, ஸோ மனசு எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கிட்டோமா? சரி, இப்போ அடுத்து நம்முடைய தலைப்பில் இப்போ தான் உள்ளே வரும் முன்பிறவி. பாருங்க நம்ம தலைப்புக்கு எவ்வளோ நேரம் இது வந்திருக்கு, இப்படி தான். ஏன்னா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நீங்கள் தலைப்புக்குள்ளே போய் உங்களுக்கு சுவாரஸ்யமாக நிறைய கதைகளை மட்டும் சொல்லிட்டு போகிறதுல அது புரோஜனமே கிடையாது. அந்த நீங்கள் அந்த சித்தராக இருந்தீங்க, ஒவ்வொருத்தரை பார்த்து இந்த புத்தராக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு போகிற என்ன இருக்குது, அப்படியெல்லாம் தேவையில்லை. அதனால் அதனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல முன்பிறவி, ஸோ பிறப்பிற்கு முன் உயிரின் நிலை, இதை இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கோம். சரி, இப்போ சொல்லுங்கள், இது வந்து ரெண்டாவது டாபிக், ரெண்டாவது டாபிக் இறப்பு, பிறப்பிற்கு முன் உயிரின் நிலை, அதாவது லைஃப் பிஃபோர் பெர்த் அப்படின்னு இங்கிலீஷில் பேர். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நாம் பிறப்பதற்கு முன்னாடி எங்கே இருந்தோம், வேறு எதாவது கதை சொல்லுங்கள். டிரைவர் சொன்னீங்கன்னா நான் இதை சொல்ல முடியும். வெளியில் என்ன சொல்லுவாங்க, இப்போ சாதாரண மக்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடி நாம் எங்கே இருந்தோம் அப்படி கேட்டால் என்ன சொல்லுவோம், இருந்துகிட்டே இருந்தோம். நீங்கள் புதுசாக பொதுவாக சொல்லி தப்பிச்சிக்கிறீங்க, ஏதாவது ஒன்று சொல்லி மாட்டிக்கணும் சொல்லுங்கள். நம்ம பிறக்க முன்னாடி நம்ம உயிர் எங்கே இருந்தது? இப்போ நமக்கு 40 வயசு ஆகுது, 50 வயசு ஆகுது, 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம் அதெல்லாம் எதுவுமே நமக்கு ஞாபகமே இல்லை. நான் உங்களுக்கு யூடியூப்பில் உங்கள் குரூப்பில் ரெண்டு யூடியூப் லிங்க் அனுப்பியிருக்கேன், காலையில் சொன்னது தான் திரும்ப குரூப்பில் அனுப்பியிருக்கேன். அதை லஞ்ச் பிரேக்கில் பார்த்து வைங்க, மதியம் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு குழந்தை வந்து பிறந்து ஆக்ராவில் சொல்லுது, நான் 4 வயசு 5 வயசு குழந்தை பேசு, நான் அதுக்கு முன்னாடி அந்த ஊரில் நான் இருந்தேன், நான் இத்தனை வயசில் இறந்து போயிட்டேன், அதான் என் ஊர், இது என் ஊர் இல்லைன்னு சொல்லுது. அங்கே போய் பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, பேர் எல்லாருமே கரெக்டாக சொல்லுது. அதே போல் ஒரு சின்ன பையன் பிறந்து வரான், நான் இந்த இடத்துல எனக்கு கொண்டுட்டாங்க, அதான் என் ஊர் அப்படின்னா போய் பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது. அது மூலமாக அவனை யார் கொலை செஞ்சாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான், நாம அவனை ஒத்துக்கிறான். இந்த சின்ன பையன் சொல்கிறான், இவன் தான் என்னை கொலை செஞ்சான் அப்படின்னு, அவன் உயிரோடு இருக்கான், ஆனால் அவன் சொல்கிறான் இவன் தான் என்னை கொலை செஞ்சான்னு, எப்படி கொலை செஞ்சான் எல்லாமே க்ளீனாக சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது, அப்போ மறுஜென்மம்னு இருக்கா அப்படி, ஏன் அப்படியே எல்லோரும் ஏன் பிறக்கிறதில்ல, ஒரு சில பேர் மட்டும் இப்படி பிறக்கிறாங்களா, அதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வரும் பாருங்கள். ஸோ பிறப்பதற்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம், பொதுவாக மக்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்வாங்க, எனக்கு தெரியாது என்ன, அல்லது ஒரு சில பேர் ஓரளவு சிந்திக்கிறவங்க நான் ஏதோ ஒரு ஆடு மாடாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மன ஏதோ ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் அதுக்கப்புறம் இப்படி வந்திருக்கேன்னு சொல்லலாம். ஒரு சில ஆன்மீக தலைவர்கள், ஒரு சில ஆன்மீக இயக்கத்துடைய தலைவர்கள் பார்த்திங்கன்னா, போன ஜென்மத்தில் நான் ஊட்டியில் இந்த சித்தராக இருந்தேன் சொல்கிறார், ஒருத்தர் சொல்கிறார், அதுக்கு முன்னாடி இந்த சித்தராக நான் இருந்தேன், இப்போ என்னுடைய 3வது பிறவி இது அப்படின்னு ஒரு ஆன்மீக தலைவர் சொல்கிறார். இது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. மகரிஷி சொல்கிறது என்னென்னா, போன ஜென்மம் அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது, அடுத்த ஜென்மத்தை நான் அடுத்த திரும்ப சொல்கிறவங்களுக்கு, போன ஜென்மம் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, நம்முடைய அம்மா அப்பா தான், நம்முடைய தாய் தந்தை இருவர், இவர்கள் தான் நம்முடைய முன்பிறவி. இப்போ எனக்கு 18 வயசு ஆகுது, நான் பிறகு முறை நான் எங்கே இருந்தேன்னா, 18 வருஷத்துக்கு முன்னாடி நம் தாய் தந்தை இருவருடைய உயிரிலே நாம் ஒடுங்கி இருந்தோம், இருவருடைய உயிராகவே இருந்தோம். அவங்க தான் நாமாக மறுபிறவி எடுத்திருக்கிறாங்க, அவங்க ஒரிஜினல் நம்ம ஜெராக்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு உதாரணம், இப்போ ஒரு மாந்தோப்பு இருக்கு,
மாமரத்தோப்பு இருக்குது, மாந்தோப்பு. அந்த தோப்பில் 1000 மரங்கள் இருக்குது. இப்போது அதில் ஒரு மரத்தில் இப்போ சீசனுக்கு மாம்பழம் வந்திருக்கு. அந்த விதை சாப்பிட்டு விதையது கீழே வந்து முளைச்சி வருது. இப்போ அந்த செடி முளைச்சி ஒரு 6 மாதம் ஆகும். தாய் மரம் அங்கேயே இருக்குது. அதோடைய விதை கீழே விழுந்து இப்போ ஒரு செடி முளைச்சி வருது. இந்த செடியோடைய ஆயுள் இப்போ 6 மாதம். தாய் மரம் 10 வருஷமாக இருக்குது. 10 வருஷம் தாய் மரம், இது இப்போ 6 மாதம். இப்போது இந்த முளைச்சி வரக்கூடிய இந்த தாயை, இந்த குழந்தை, இந்த செய் செடி இது பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு? 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த தாய்மரம் என்ன, இந்த செடி என்னவா இருந்துச்சு? இந்த குழந்தை செடி, இந்த கன்று எங்கே இருந்துச்சு? அது இல்லை, அது ஒரு தென்னந்தோப்பில் இருந்துச்சு. அது ஒரு தென்னந்தோப்பில் ஒரு தென்னை மரத்தில் தேங்காயாக இருந்துச்சு. அந்த தென்னை மரம் இறந்து போய் தான் அதோடைய ஆவி தான் வந்து இதோடைய விதையில் புகுந்து இப்போ முளைச்சி இப்போ 6 மாதமாக இந்த மாம் செடியாக வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொன்னால் இதை ஏற்றுக்குமா? இப்போ ஓரடி தாவரத்துக்கு நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம், ஆனால் மனுஷனுக்கு மட்டும் ஏற்றுக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், இந்த மாம் செடி, மாங் கன்று, தென்னந்தோத்து, ஒரு தென்னை மரம் இறந்து தான் இங்கே நீங்கள் மாமரமாக வந்திருக்கு, அல்லது வேறு ஒரு தோப்பில் இருக்க ஒரு மாமரம் இறந்து தான் இதோடைய விதையில் வந்து புகுந்து இன்றைக்கி இந்த மாமரமாக வந்திருக்கு. போன ஜென்மத்தில் இந்த மாமரமாக இருந்துச்சு, வேறு ஊரில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுதா? இல்லை. ஏன் ஏன் ஏன்னா அந்த தாய் மரம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த மா செடி அங்கேருந்தான் வருது, தாய் மரத்துலேருந்தான் வந்திருக்கு. அது என்ன சீசனுக்கு பூக்குமோ காய்க்குமோ அது எல்லாமே உள்ளே இருக்குது. இது அதனால் இந்த தாய் செடி இன்றைக்கி 6 மாதம் ஆகுதுன்னா இன்னும் 2-3 வருஷம் வளரும் பொழுது தாய்மரம் என்ன டயத்தில் பூத்துச்சோ அதே போல் அது பூக்கும். அதில் என்ன காய் வந்துச்சோ அதே காய் தான் வரும். இங்கே என்ன பல ரகங்கள் மாம்பழம் இருக்குது, நீங்கள் அந்த எந்த ரகம் பங்கனப்பள்ளி ரகம் இருந்தால் அது பங்கனப்பள்ளி காய் தான் வரும், நீங்கள் அதில் வேறு ரகம் வராது. அப்போது அப்படியே என்ன அர்த்தம்? அந்த அந்த தாய் மரத்துடைய மறுபிறவி தான் இந்த செய் மரம், கரெக்டாக? இப்போ இந்த தாய் மரம் இறந்து போயிடுச்சு, 10 வருஷத்து மரம் செத்து போச்சு. ஆனால் இப்போ இந்த 6 மாதம் செடி அந்த இடத்துல வளர்ந்து இது இன்னும் ஒரு 4 வருஷத்து நல்லா வளர்ந்து இப்போ காய்க்குது. இப்போ தாய் மரத்துடைய தொடர்ச்சி தானே இந்த செய் மரம், அதோடைய மறுபிறவி தானே இது. இப்போ அந்த இறந்து போன மரம் என்ன ஆகும்? அது அடுத்த டாபிக் சொல்கிறேன், இறப்புக்கு பின் உயிர்நிலை சொல்கிறேன். மற்றபடி இறப்புக்கு முன் உயிரின் நிலைங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்முடைய அம்மா அப்பா உயிரில் நாம் இருப்பாக இருந்தோம், இருப்பாக இருந்தோம் இப்போ இயக்கத்திற்கு வந்திருக்கோம். நம்ம பிள்ளைங்க எங்கேருந்து வந்தாங்க? நம்மக்கிட்டேருந்து வந்தாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு 10 வயசு ஆகுது, 5 வயசு ஆகுது, 20 வயசு ஆகுதுன்னா நம்ம பிள்ளைக்கு 20 வயசு ஆகுது, அவனுக்கு பிறந்த நாள் கொண்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தான்? 10 மாதம் கழிச்சு கூட இப்போ 20-21 வயசு, 21 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எங்கே இருந்தோம்? நாம தான், நாமவே இருந்தோம். நாம் தான் மறுபிறவி எடுத்துக்கோம். மகரிஷி சொல்கிறாங்க, பெற்றவங்களுக்கு பிள்ளைகள் வந்து தப்பி எல்லாம் பிறக்கவே பிறக்காது. அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டர் ரெண்டு கலந்தோ அல்லது ஏதாவது ஒன்று டாமினேட் ஆகியோ தான் பிள்ளைகள் வந்து வேறு கேரக்டர் அங்கே வரவே வராது. மகிழ்ச்சியுடைய ஒரு ஸ்பீச்சில் கூட சொல்லுவார், மகிழ்ச்சி கூடாஞ்சேரியில் இருந்த பொழுது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவர் தன் மகனை இப்போ பார்த்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவங்க அம்மா அவரே மகிழ்ச்சிட்டு சொல்லுவார், எனக்குன்னு வந்து இவன் பிறந்திருக்கான் பாருங்க அப்படியே மகிழ்ச்சிட்டு வந்து அவர் சொல்லுவார். அதான் மகிழ்ச்சி நினைவு கூர்ந்து சொல்வார், இந்த மாதிரி அப்படியெல்லாம் சொல்லுவார், என்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார் எனக்குன்னு வந்து பிறந்திருக்கான் பாரு இவன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வேறு ஒன்று அங்கே வரவே வராது மகிழ்ச்சி சொல்வார். நம்முடைய பிள்ளைகள்ங்கிறது வேறு ஒன்றாக அது வரவே வராது. வேறு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து அவன் மறுபிறவியாகி நம்முடைய வயிற்றில் புகுந்து நம்ம பிள்ளையாக பிறந்திருக்கான் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்ம எல்லாமே நம்மக்கிட்ட உள்ளது தான். நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சோமோ செய்யக்கூடாதுன்னு நினச்சோமோ எல்லாமே அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அவன் பிறக்கும் பொழுது அவன் கரு உருவாகும் பொழுது அது நமக்கு நம்ம நல்ல நேரம் அல்லது நம்ம கெட்ட நேரம் எது அந்த ஜீன்ஸில் டாமினேட் பண்ணுதோ அது பிறந்து வரும், வேறு ஒன்றுமே கிடையாது. நவகிரகங்களுடைய பங்களிப்பும் இருக்குது. நம்ம என்ன தான் நல்லபடியாக வாழ்ந்தாலும் நம்ம அப்பா அம்மா நிறைய பாவப்பதிவு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் நம்ம மன்றத்துக்கு வந்து தப்பிச்சுக்கிட்டோம்னு கூட வச்சுக்கோங்களேன், ஆனாலுமே மகரிஷிக்குமே துரியாதை தவம் செஞ்சு கூட நிறைய கஷ்டங்கள் கூட வந்திருக்குது வாழ்க்கை வரலாறு சொல்லியிருப்பார். அதெல்லாம் எப்படி வருங்கிறத நான் ஒரு நாள் சொல்கிறேன். அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட போய் மாட்டிக்குவார், அது சொன்ன டைம் ஆயிடும் மதியம் எனக்கு எழுதி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் 90% தப்பிச்சிக்கலாம், ஆனால் ஒரு 10% வினை வலுவாக இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு விதத்தில் இப்படியெல்லாம் வரும். அதை தான் அது பார்த்தீங்கன்னா காந்தி மகாத்மா காந்தியுடைய பையன், அவர் மொத்தம் 3-4 பிள்ளைங்க. அவருடைய மூத்த மகன் பேர் ஹரிலால், ஹரிலால் காந்தின்னு அவர் பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா காந்தியை பற்றி? கேள்விப்பட்டு காந்தியோட பிள்ளைகளை பற்றி யாருக்கு தெரியுது? தெரியவே மாட்டேங்குது.
அப்போ மகிழ்ச்சி கேட்குறாங்க, நல்லவர்களுக்கு கெட்ட பிள்ளைகள் பறக்கிறாங்க, கெட்டவர்களுக்கு நல்ல பிள்ளைகள் எல்லாம் பறக்கிறாங்க, அதில் எப்படி மகிழ்ச்சி அப்படின்னு. குடுவாஞ்சேரியில் அவர் ஒருத்தர் புலம்புறாரு, அது மகிழ்ச்சின்னு சொல்கிறாரு, அவர் அப்படி சொல்கிறாரு, ஆனால் உண்மை அப்படி கிடையாது. நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட என்ன சரக்கு இருக்கோ அதுதான் அங்கே வருமே தவிர, நம்ம செஞ்சதை அல்லது செய்யணும்னு நினச்சதை அதை தான் அவங்க செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பிள்ளைகளால் நமக்கு ஒரே தொல்லையாக இருக்குது அப்படின்னா, அந்த தொல்லைக்கு உண்டான இருப்பு எல்லாம் அவங்க பிறகுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு கவியில் மகரிஷி எழுதியிருப்பார், மகரிஷிக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டார்ச்சர் பண்ணாங்கன்னா இல்லையா, வாழ்க்கை விளக்கம் புக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் ஏன் ரெண்டாவது திருமணம் செய்தார் அப்படின்லாம் அதில் வரும். கட்டாயப்படுத்திடணும். மகரிஷி அன்னை லோகபாலுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாரு, கொஞ்சம் சொன்னால் கேளு அப்படின்னு. கூடுவாஞ்சியில் இதெல்லாம் பொதுவாக லேடிஸ் வந்து கிராமத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும், டவுன்லேயே கிராம மாதிரிலாம் இருக்கிறாங்க, புறணி பேசிக்கிட்டே எல்லாம் இருக்கிறாங்க, அப்போ கிராமத்தில் எப்படி இருக்கும், அப்போ அவங்க வந்து ரொம்ப மனசு பாதிக்கப்படுறாங்க, குழந்தை இல்லை அப்படின்னு. நீங்கள் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படி, அப்படி தான் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அப்போ மறுபிறவி கண்டிப்பாக எடுக்கணுங்கிறத மக்களுடைய கொள்கையாக இருக்குது. அப்போது மகரிஷியை கட்டாயப்படுத்துகிறாங்க. அன்னையர் லோகாம்பாலா சமாதானப்படுத்துறதுக்காக மகரிஷி ஒரு கவி எழுதுகிறார். அதான் அந்த கவியில் வரும், பிள்ளைகளை பெற்றெடுத்தோர், பிள்ளைகளை பெற்றெடுத்தோர் வாழ்வில் காணும் பெருந்துன்பம் நன்கறிவார். பிள்ளைகளை பெற்றெடுத்தோர் வாழ்வில் காணும் பெருந்துன்பம் நன்கறிவார். பிள்ளை எல்லாரும் பிள்ளைகளை பெரும்பாலும் ஏன் பார்த்துக்கிறோம் அப்படின்னா, சமுதாயம் ஐயோ நமக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிடுமே, ரெண்டாவது ஐயோ நம்ம சொத்துக்களை யாருக்கு கொடுக்குறது, நம்ம வீடு காரி போல சொத்து இது யார் இன்னொருத்தங்க கொடுத்துறோம், நம்ம சொந்தக்காரனுக்காக கொடுக்குறது யாருக்கு கொடுக்குறது, இது ரெண்டாவது காரணம். மூணாவது ஐயோ நமக்கு வயசான நம்மளை யார் பார்த்துக்கிறது, யார்கிட்ட போய் நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னும் எவ்வளோ நாள் தான் உழைக்க முடியும், அப்போ நமக்கு வயசான நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யார் வேணும், இப்போ ஆலமரம் விழுத உருவாக்குறோம் நம்ம பிள்ளைகளை உருவாக்குனா அது நம்மளை தாங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். இந்த மூணு காரணம் தான் சமுதாய பிள்ளைகள்னு குறை சொல்லிடும். ஏன்னா ஃபாரினில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை, ஃப்ரான்ஸ் ஜெர்மனியில் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை யார் குழந்தைலாம் கேட்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் யாருக்கானு தெரியாது, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வந்துட்டு போனாலும் தெரியாது, கேட்க மாட்டாங்க. மிச்சம் ரெண்டு அங்கேயும் இந்த மிச்சம் ரெண்டு பிரச்சனை இருக்கும், நம்ம வயசான யார் பார்த்துக்க அப்படின்னு, நம்ம சொத்துக்கள் யாருக்கு கொடுக்கும், இந்த மூணு தான் வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது மகரிஷி சொல்கிறாங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்தோர் வாழ்வில் காணும் பெருந்துன்பம் நன்கறிவார். பிள்ளைகள்ங்கிறது நிறைய தொல்லை, நிறைய கடமைகள் இருக்குது, ஸ்கூலில் சேர்க்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம அப்பா அம்மா அப்படி தானே நம்ம, அதான் சொல்ற பிள்ளைகளை பெற்றெடுத்தோர் வாழ்வில் காணும் பெருந்துன்பம் நன்கறிவார். எனினும் எங்கும் இல்லா சல்லை, சல்லைங்கிறது என்ன துன்பம், ஒரு பிரச்சனை சச்சரவு வச்சுக்கோங்க, சல்லை இல்லாமல் வாழ கண்ணால் பார்த்தும். அன்னையாருக்கு மகரிஷி பேசுகிறாரு, எப்பா இல்லை ஊரில் எல்லார்ட்டும் குழந்தை இருக்குது, ஆனால் அவங்க எவ்வளோ வளர்க்குற கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ துன்பத்தில் அதை பாருப்பா, ஆனால் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு நம்ம வீட்டில் சல்லை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் நம்ம ஒற்றுமையாக வாழ்கிறோம்ல, அதை நினச்சிப்பாரு அப்படிங்கிற, சல்லை இல்லாமல் வாழ கண்ணால் பார்த்தும். நீ என்னை கண்ணால் பார்க்குற நம்ம பிரச்சனையெல்லாம் உங்கள் கூட இவ்வளோ நான் இணக்கமாக வாழ்கிறேன்னு, சல்லை இல்லாமல் வாழ கண்ணால் பார்த்தும் பிறர் சொல்வதெல்லாம் கேட்டு ஒருவர் இரு பெண்களை மனம் கொள்ள வேண்டாம். மகரிஷி யார் பேச்சு கேட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணார், அன்னையார் யார் பேச்சு கேட்டாங்க ஊர் பேச்சை கேட்டாங்க. அப்போ மகரிஷி ஊர் பேச்சை கேட்டு தான் செய்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த டாமினேஷன் தொடர்ச்சி. அதான் சல்லை இல்லாமல் வாழ பிற கண்ணால் பார்த்தும் பிற சொல்வதெல்லாம் கேட்டு ஒருவர் இரு பெண்களை மனம் கொள்ள வேண்டாம். அப்படி ரெண்டு பெண்களை மனம் செய்தால், இப்போல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது, ரெண்டு கல்யாணம் பண்ணால் ரொம்ப லக்கிங்கிறாங்க, இப்போ பொண்ணு கிடைக்காமல் இருக்கிறனால அப்படி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் அந்த காலத்துலலாம் நடந்துச்சு, இப்போ நான் ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. சரி, அதையும் மீறி ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டேன்னா அடுத்து சொல்கிறாரு, ஒருவர் இரு பெண்களை மனம் கொள்ள வேண்டாம். எதுக்கு இரு பெண்களை மனம் கொள்ற, குழந்தை வேணும்னு இருக்காதா? அப்போ நம்முடைய முன் ஜென்மம் முன்பிறவி பின்பிறவி என்ன தெளிவாக தெரிஞ்சால் மகரிஷிக்கு தெரிஞ்சிருச்சு, அன்னையாருக்கு அது தெரியாது, ஆனால் உணர வைக்க முடியல. அப்படி மனம் செய்தால் என்ன ஆகும்னா, முள் வேலிக்கு இடையில் நடக்கும் போக்கை ஒப்புக்கணும். ஒருவர் இரு பெண்களை மனம் கொள்ள வேண்டாம் அப்படி செய்தால் முள் வேலிக்கு இடையில் நடக்கும் போக்கே வைக்கும். முள் வேலி இருக்கு, அதுக்கு நடுவில் நடந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் முள் வேலிக்கு இடையில் நடக்கும் போக்கை வைக்கும். மூச்சு உள்ளவரை துன்பம் எச்சரிக்கை, சாகுமளவும் துக்கம் அப்படின்னு எழுதியிருப்பார். ஒருத்தர் இரு பெண்களை திருமணம் செய்தால் முள் வேலிகளுக்கு இடையில் நடக்கும் போக்கை வைக்கும், மூச்சு உள்ளவரை துன்பம் சாகுமளவும் துக்கம் எச்சரிக்கை எழுதி, எவ்வளோ கடுமையான வார்த்தை. இப்போ நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும், முள்வெளிக்கு இடையில நடக்கும்படியாக இருக்குது. ஆமாம், எவ்வளோ இப்போ டிவியில் பார்க்குறோம், மூச்சு உள்ளவரை சாகும் அளவுக்கு துக்கமாக இருக்குது. அப்போ ரெண்டு பெண்களை அது வெளி பார்வைக்கு என்ன, அது வந்து ஈஸியாக பேசுகிறாங்க, உங்கள் குரு என்ன அவர் என்ன ரெண்டு கல்யாணம் பண்ண வரதான ஈஸியாக சொல்லிடுவாங்க, அப்படி கிடையாது, அதுவாக கஷ்டம் இருக்குது. என்ன அதுதான் மகரிஷி இன்னொரு கவியில் சொல்வார், என்ன சொத்தை பல உள்ளிருக்கும்,
ஒருத்தர் ரெண்டு பழம் ரெண்டு கல்யாணம் பண்ணால் சொத்தை பல உள்ளிருக்கும், வெளி பார்வைக்கு சுகமே கற்பனை செய்து ஏமாறாதே இருக்கு. மகராஜ் மகரிஷியை பார்த்து என்ன நினச்சிருப்பாங்க, இவர் ரெண்டு கல்யாணம் பண்ணாருப்பா, எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருந்துப்பார்ல, எவ்வளோ அதிர்ஷ்டக்காக இருப்பா, பணக்காரன் அதை ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு சொல்லுவாங்கள்ல. அதான் சொத்தை பல உள்ளிருக்கும், வெளி பார்வைக்கு கற்பனை சுகமே கற்பனை செய்து, நான் சுகமாக இருக்கிறேன்னு வச்சு கற்பனை செய்து ஏமாறாதே நேலி இருப்பார். அப்போ இவ்வளவு என்ன குழந்தை வேணுங்கிறக்காத்தான், அந்த குழந்தைகள் எங்கேருந்து பிறக்குது அப்படின்னா, நாம் தான் நம் பிள்ளைகளாக மறுபிறவி எடுக்கிறோம். அப்போ நம்ம பிள்ளைகளுடைய முன்பிறவி யார், நாம். நம்ம முன்பிறவி என்ன, தாத்தா. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்முடைய கலாச்சாரத்தில் பண்பாட்டில் தாத்தாவுடைய பேரை பேரனுக்கு வைக்கக்கூடிய இது இருக்குது. அதுக்கெல்லாம் அதெல்லாம் என்னன்னா இதுதான். அப்போ நம்ம அப்பாவுடைய மறுபிறவி நாம, நம்ம மறுபிறவி. அப்போ யார், அவர் தான் நம்ம பிள்ளையாகவும் மறுபிறவி எடுத்திருக்கிறார். இப்போ புரியுதா? சரி, இப்போ காந்தியுடைய கதைக்கு வருவோம். எப்படி பார்த்தோம், காந்தியுடைய கதையில் அவருக்கு நாலு பிள்ளைங்க. மூத்த மகன் பேர் என்ன சொன்னோம், என்ன பேர் சொன்னோம், இது தூக்கப்படுதா, ஹரிலால் காந்தி அவர் பேர். யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும். அந்த ஹரிலால் காந்தி பார்த்தீங்கன்னா தண்ணி அடிப்பார், எல்லா கெட்ட பழக்கங்களும் அவர்கிட்ட உண்டு. ஹரிலால் காந்திக்கிட்ட எல்லா இல்லாத கெட்ட பழக்கங்களே இல்லை, அந்தளவுக்கு இருக்கும். காந்திக்கிட்ட எந்த பழக்கமும் இல்லை, ஆனால் காந்தி மகன்கிட்ட அவ்வளோ கெட்ட பழக்கமாக இருந்து அவரை குடும்பத்தை விட்டே ஒதுக்கி வச்சுருந்தார். நாடு சுதந்திரம் அடைஞ்ச போது கூட அவர் வந்து தனி வீட்டை விட்டு தனியாக தான் இருந்தார். எல்லோரும் காந்தியை பாராட்டினாங்க, ஆனால் காந்திக்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, மகாத்மா காந்தி, இங்கே உங்களை மகாத்மான்னு சொல்கிறாங்க எல்லோரும், ஆனால் உங்கள் மகன் ஹரிலால் காந்தி இப்படி ஒரு ஒஸ்ட் ஃபெல்லோவாக இருக்கிறான், இப்படி ஒரு நான் இப்படி ஒரு உங்களுக்கு சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நடவடிக்கைகள் இருக்கேன், இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு காந்திக்கிட்ட கேட்குறேன். அதுக்கு காந்தி என்ன சொல்லியிருப்பார் சொல்லுங்கள். இல்லை, காந்தி எதுவுமே செய்யலை. முன்னாடி படிச்சிட்டிங்களா? ஆமாம், பாருங்கள், லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக சொல்லிட்டாங்க. அதாவது காந்தி அவர் சொன்னது, நான் அவன் வயசில் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சனும் அதை தான் இப்போ அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. நான் அவன் வயசில், இப்போ அவனுக்கு 25 வயசு, காந்திக்கு 50 வயசுனா, காந்திக்கு 25 வயசு ஆகும் பொழுது அவர் சிகரெட் அடிக்கணும், தண்ணி அடிக்கணும், எல்லா தீய பழக்கங்களும் செய்யணும்னு நினச்சிருக்காரு என்ன, ஆனால் செய்யலை. அதே நேரம் அவர் அகத்தாய்வு செய்யலை, அந்த அகத்தாய்வு செய்து என்ன மாறாதல் பயிற்சி செய்து எண்ணத்தை அழிக்கலை. அவர் வெளியில் செயல்படுத்தவும் இல்லை, உள்ள அந்த எண்ணத்தை அழிக்கவும் இல்லை. அப்போ அவருடைய ஜீன்ஸில் அது போய் ஸ்டோர் ஆகுது. அவர் அடக்கி வச்சிருக்கிறாரு கெட்ட எண்ணங்களை. காந்தி தன்னுடைய 25 வயசில் அடக்கி வச்சிருக்கிறாரு. அடக்கி வச்சு அதுக்கு வேகம் அதிகம் இல்லை, பிள்ளைகளை அடிக்க 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 என்ன ஆகுது, திருந்துதா, அது மீறி மீறி தான் பிள்ளைகள் போகுது. அப்போ அடக்கி வச்சா அதுக்கு வேகம் அதிகம். அப்போது காந்தி தன்னுடைய கெட்ட எண்ணங்களை தன்னுடைய ஜீன்ஸில் அடக்கி வச்சிருக்கிறாரு. அது முதல் பெரும்பாலும் எப்படின்னா 99% வந்து முதல் குழந்தை பிறக்கும் பொழுது அது டாமினேட் ஆகி வரும். ஏன்னா அது காலம் வரைக்கும் அவங்க வாழ்ந்தது ஜீன்ஸில், அது அப்பாடாக அந்த உயிரில் இருக்க அடைக்கி வச்சதுக்கு ரிலீஸ் ஆகி முதல் குழந்தை வந்து எப்படி ஆகும் கேட்டாங்க. இதே மாதிரி தான் கெட்டவனுக்கு நல்ல குழந்தை பிறகு, இதுதான் கெட்டவனாக இருப்பான் மகன் நல்லவனாக இருப்பான். அதுதான் பக்த பிரகலாதன் படத்தில் பார்த்துருப்பீங்க, இரண்யகசிபு அரக்கனாக இருப்பான், அரக்கனுக்கு நாராயணன் சொல்லி மகன் நல்லவனாக பிறப்பான். அப்போ அந்த அரக்கன், அது கதை தான், உண்மை கிடையாது, காந்திக்கு உண்மை இது பொய். ஆனாலும் அந்த கான்செப்டை முன்னோர்கள் சொல்கிறாங்க, முன்பிறவி. அந்த பிரகலாதனுடைய முன் ஜென்மம் யாரு அப்படின்னா, அந்த இரண்யகசிப்பு தான் முன் ஜென்மம். இரண்யகசிப்பு மனசில் அவன் அரக்கனாக இருந்தாலும் மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களை அடக்கி வச்சிருக்கிறான். அது அவனுடைய, அவனுக்கு ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்தது, அதுதான் இவன் அவனுடைய ஜீன்ஸில் டாமினேட் ஆகி அடக்கி வச்சதுக்கு வேகம் அதிகம். வேகத்தோடு இருக்கும் பொழுது அது மாறாது. இப்போ யோசிச்சு பாருங்க, தாத்தாவுடைய பேரை பேரனுக்கு வைக்கிறது நம்ம கலாச்சாரத்தில் இருக்கா? இப்போ யோசிச்சு பாருங்க, காந்திக்கு கெட்ட இனங்கள் அதை அடக்கி வச்சு ஹரிலாலாக வந்துட்டார். இப்போ காந்தியுடைய அப்பாவை நினச்சி பாருங்கள், அவர் கெட்டவராக இருந்தான்னு வச்சுக்கோங்க, கெட்டதும் செஞ்சுருக்கோம் அப்படி நமக்கு தெரியாது. ஆனால் அவர் மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்கும், நம்ம பெரிய சமுதாய சேவை செய்யணும் அப்படி ஒரு நல்ல எண்ணங்கள் அடக்கி வச்சுருந்துருப்பார். அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கும், ஐயோ இவ்வளோ பெரிய இவ்வளோ பேருக்கு நமக்கு நல்லது செஞ்சு அந்த நாட்டுக்கே நல்லது செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி இப்போ. ஆனால் அதுக்கு உண்டான சூழ்நிலைகளுக்கு அமையாமல் இருக்கும். அப்போ நல்ல எண்ணங்கள் காந்தியுடைய அப்பா மனசில் சப்ரஸ் ஆகியிருக்கும், அடக்கப்பட்டிருக்கும், அது காந்திக்கு விரிவடையுது. இப்போ காந்திக்கிட்ட கெட்ட எண்ணங்கள் சப்ரஸ் ஆகி மறுபடியும் இப்போ ஹரிலாலாக வந்துச்சு. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஹரிலாலும் அவருடைய தாத்தாவும் ஒன்றாயிட்டாங்களா? ஹரிலாலுடைய தாத்தாவும் கெட்டவர், ஹரிலாலும் கெட்டவர். அப்போ அதுதான் தாத்தாவுடைய பேரை பேரன் வைக்கிறது, அதுதான் நம்ம கல்ச்சர். அந்த பேரன் பேத்தி அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு நம்ம மகிழ்ச்சியில், பெயரன் பெயர் அப்படிங்கிறது, தாத்தாவுடைய பெயரை தாங்கி வருவதனால அவன் பெயரன்.
பேர்னா பேர்னு அர்த்தம் கிடையாது. பேரை எங்கே தாங்கி வந்தால் அவனுக்கு வேறு பேர் தான், தாத்தாவுக்கு ஒரு பேர், பேரனுக்கு ஒரு பேர், பேர்னா பேர் கிடையாது. அப்படியே கருமையம், தாத்தாவுடைய கருமையத்தை தாங்கி அவன் வந்ததுனால வந்திருப்பனால தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு, தாத்தாவுடைய பேரும் பேர் இது அவனுக்கு, அவனுடைய நாமம் என்ன அதே இந்த இவனுக்கு. இப்படி தான் இப்போ புரியுதா? அப்போது காந்தியுடைய முன்பிறவி, ஹருலாலுடைய முன்பிறவி எல்லாம் யோசிச்சு, அப்போ நம்முடைய முன்பிறவி யோசிச்சு பாருங்கள். இங்கே தனியாக அகத்தாய்வு பண்ணி பாருங்கள் நாம் பிறப்பதற்கு முன்னாடி எப்படி இருந்தோங்கிறதெல்லாம் வந்து நான் அப்போ ஏன் என்ன சொன்னோம், வாழும் காலத்திலேயே இதெல்லாம் இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கலாம். முதல் நம்ம என்ன செய்யணும், வாழும் காலத்தில் உயிர் எப்படி இருந்ததுங்கிறத பேசிக்கெல்லாம் தெரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ சொன்னோம்ல விந்துனாதான் எல்லாத்தையும் சொல்லிட்டோம், அதை முதல் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும், பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும்னா வாழும் காலத்திலேயே இதை கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையில் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டு பிறப்புக்கு முன் இதை வாழும் காலத்திலேயே கண்டுபிடிக்கணும்னா நீங்களாகவே அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட பிஹேவியர் நிறைய எதெல்லாம் நம்ம அப்பாவோட மேட்ச் ஆகுது, எதெல்லாம் நம்ம அம்மா அம்மாவோட மேட்ச் ஆகுது, எதெல்லாம் தாத்தாவோடைய மேட்ச் ஆகுது, அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். உங்களை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டே பாருங்கள், நிறைய நீங்களே கண்டுபிடிப்பீங்க. ஓ அப்பா ஓகே அவங்க இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்க ஓரளவு கண்டுபிடிக்கலாம். நூற்றுக்கு ஒரு 40% கண்டிப்பாக தாராளமாக கண்டுபிடிக்கலாம் என்னென்ன பிஹேவியர் எங்கள் அப்பா. நம்ம பொதுவாக உடம்பு மட்டும்தான் பார்க்குறோம், என்னுடைய முகம் எங்கள் அப்பா மாதிரி இருக்குது, என்னுடைய கலர் எங்கள் அம்மா மாதிரி இருக்குது, இவ்வளோ தான் நம்ம பார்க்குறோம். என்ன அது மட்டும் இல்லை, குணங்களும் அப்படி தான். உடல் மட்டும் இல்லை, மனம் உயிர் அறிவு இது எல்லாமே பெற்றோரை போன்று தான் இருக்கும். அதுதான் மகரிஷி சொல்கிறார், உடல் அதனை விளைவித்த நாத விந்து, உதிர்த்தவரே அதற்கு முன்பிறவி. இந்த கவி உடல் அதனை விளைவித்த நாத விந்து, அதனை உதிர்த்தவரே உடலுக்கு முன்பிறவியாம் அப்படிங்கிறாரு. அப்போ நம்மை உருவாக்கியது எது, நம் தாய் தந்தையுடைய வித்து. அப்போ அதை அவர்கள் உதிர்த்ததுனால, அவர்கள் அதை வெளியிட்டதுனால நம்முடைய உயிர் உருவாச்சு, நம்முடைய மூணு ஜென்மம் அவங்க. அப்போ நம்முடைய பின்பிறவி யார், நம்முடைய அடுத்த ஜென்மம் ஏன் நம்ம பிள்ளைகள் தானே. இப்படி அப்போது இப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது. சரி அப்போது இன்னொன்று சிலது சில புராண கதைகளெல்லாம் இருக்கும், அதாவது ஒரு ஒரு உயிர் இறக்குது, ஒரு ஆடு மாடு இறக்குது, அது மனுஷனாக வந்து பிறக்கக்கூடாதா, நான் ஏன் நம்ம என்னுடைய முன் ஜென்மத்தில் நான் ஒரு குதிரையாக இருந்திருக்கக்கூடாது, நான் ஏன் ஒரு முன் ஜென்மத்தில் ஒரு மகானாக இருந்திருக்கக்கூடாது, நான் ஏன் ஒரு பூனையாக நான் யானையாக இருந்திருக்கக்கூடாது, என் ஜாதகத்தில் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கேடும். அது எப்படி அப்படின்னா மகரிஷி சொல்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது. விலங்குகளுடைய கருமையம் வேற, மனிதனுடைய கருமையம் வேற. ஃபார் எக்ஸாம்பிள் குதிரை இருக்குது, கழுதை இருக்குது, ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் ரெண்டுமே வேறு வேறு. குதிரையுடைய கருமையும் குதிரையோட தான், கழுதையுடைய கருமையும் கழுதையோட தான் மேட்ச் ஆகும். ஆனாலும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகி கோவேறு கழுதை அப்படின்னு ஒன்று உருவாக்குறேன், செயற்கையாகவும் உருவாக்குறாங்க. அது என்னென்னா கழுதை, ஆண் கழுதையோ அல்லது பெண் குதிரையோ அல்லது மாற்றி அப்படியே மாற்றிக்கிட்டு, அது வந்து இனச்சேர்க்கை நடந்துச்சுன்னா அது கன்சீவ் ஆகும், கணிசீவ் ஆகும். அது சடிது மாற்றங்கிற தலைப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, வேறுபட்ட உயிரினங்கள் இனச்சேர்க்கை செய்யாது, நாய் நாயோட தான் சேரும், மாடு மாடோட சேரும், சில இடங்களில் அப்படி கிராஸ் ஆகும், குதிரை கழுதையோட சேரும், நாய் ஆனது நரியோட சேரும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும், ஸோ பொதுவாக கிராஸ் ஆகாது, அப்படி கிராஸ் ஆனால் கன்சீவ் ஆகாது. ஆனால் நாய் நரி கழுதை குதிரை விஷயத்தில் கன்சீவ் ஆகும். அப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன, அப்படி கன்சீவ் ஆனாலும் குழந்தை உருவானாலும் அது பிறந்து வந்தால் அது மறுபடியும் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. கோவேறு கழுதை பிறந்து வருது, அப்படியே தாய் வந்து குதிரையாகவோ தந்தை கழுதையாக இருக்கும், அல்லது அப்படியே மாத்தியாகவும் இருக்கலாம். அந்த கோவேறு கழுதை வளர்ந்து இப்போ வருது, அது மெச்சூர்ட் ஆகி மறுபடியும் பக்கத்தில் குதிரை இருந்தால் கழுதை எழுதையாக அதோட இனச்சேர்க்கை செய்யுது செய்தாலும், ஆனாலும் அது மறுபடியும் கன்சீவ் ஆகாது. அந்த கோவேறு கழுதை அத்தோடு முடிஞ்சு, மனிதர்களையுமே திருநங்கைகள்னு சொல்கிறோம்ல, அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்காது, அவங்க அது அத்தோடு தான். அப்போது ஒரு கருமையும் இன்னொரு கையை கருமையத்தோட மேட்ச் ஆகவே ஆகாது. ஸோ குதிரை ஒரு நாய் இறந்து விட்டது, அது வந்து மனுஷனா போன ஜென்மத்தில் நாயாக இருந்தால் நாயோட கருமையும் மனிதோட சேராது. இதைத்தான் மகரிஷி அது வள்ளுவருடைய திருக்குறளை மகரிஷி எடுத்து சொல்வார், பிறப்போக்கும் அது முழுசாக சொல்லுங்க, அந்த திருக்குறளை முழுசாக சொல்லுங்க. ஆமாம், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், ஆனால் சிறப்பு ஒவ்வாது செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு நம்ம எல்லோரும் முத வரைக்கும் மட்டும்தான் யோசிப்போம், பிறப்பு எல்லாருக்கும் ஒன்று தான், அப்போ ஆடு மாடு எல்லாமே சமம். ஓகே, அந்த ரெண்டாவது வரிக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது, தெரிஞ்சவங்களும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு
இந்த வள்ளுவரே இப்படி இப்படி எல்லாம் வேற வேறன்னு சொல்லிட்டாரு நம்ம வள்ளுவரை குறை சொல்கிறவங்களும் இருப்பாங்க. சிறப்பு ஒவ்வாது செய்தொழில் வேற்றுமையான், அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்கிறாங்க, ஒவ்வொரு வேலைக்கு போகிறாங்க, அதனால் எல்லோரும் சமம் கிடையாது. ஆசாரி ஆசாரி தான், கொத்தனார் கொத்தனார் தான். நம்ம ஈசை எழுதி நிறைய பேர் அப்படி தான் தப்பாக உரை எழுதியிருக்காங்க. திருக்குறளுக்கு உரை எழுதினவர்களெல்லாம் முனிவர்கள் நினைக்காதீங்க. வள்ளுவர் மட்டும்தான் அவர் சித்தர், ஆனால் அதுக்கு உரை எழுதுனவங்க கூட நம்மள மாதிரி நாலு பேர் தான் எழுதியிருக்காங்க. அதனால் எழுதுனவங்கள்லாம் பெரிய புத்திசாலிகள் நினச்சிடாதீங்க. மகரிஷி சொல்கிறார், அப்போ 1330 குறளில் 50 குறளுக்கு மட்டும் மகரிஷி எது எதுக்கெல்லாம் தப்பான விளக்கம் இருக்கோ அதுக்கு எடுத்து எழுதியிருக்கிறார். அதில் இதுவும் ஒன்று, சிறப்பு ஒவ்வா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அப்படின்னா சிறப்பு ஒவ்வாதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கருமையும் ஒவ்வாது. ஒவ்வொரு கருமையத்துடைய சிறப்பு வேற வேற, மனிதனுடைய கருமையத்துடைய சிறப்பு வேற, பரிணாம தொடரல. ஒரு காலத்தில் நம்ம குரங்குலேருந்து வந்தோம், ஆனால் இன்றைக்கி குரங்கு நம்மளும் ஒன்றும் கிடையாது. குரங்கும் சிங்கமும் சேர்ந்த கிராஸ் தான் நரசிம்மர், அதுதான் அந்த புராண கதையில் அதுதான் அப்படி தான் மனுஷன் உருவானது. நம்முடைய அப்பா வந்து சிங்கம், அதான் யாழின்னு ஒரு விலங்கு இருந்துச்சு, அது ஒரு தனி டாபிக் போனட்டு லேட்டாயிடும். அம்மா வந்து குரங்கு, வாலி இல்லாத குரங்கு, ரெண்டு சேர்ந்த அந்த கிராஸ் ப்ராடக்ட் தான் நிமிந்த சிங்கம் தான் நரசிம்மர். நரசிம்மர் மீண்டும் குழந்தை குரங்கு கூட்டத்தோடு சேர்ந்து வாழ, ஒரு குழந்தை பிறந்தால் குரங்கு தானே வளர்க்கு, தாய் தானே வளர்க்கணும், குரங்கு கூட்டம் தான் வளர்க்குது. அது அவர் வளர்ந்ததுன்னா திரும்ப இனச்சேர்க்கை ஏற்பட்டு மீண்டும் அவர் குரங்குகளோடய இனச்சேர்க்கை ஏற்பட்டு அதுக்கு பிறந்த குழந்தைங்க தான் மனுஷன். இதுதான் அதுதான் நிற்க இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கும். அப்போது இந்த மாதிரி அப்போது நரசிம்மராக வந்தாச்சு, அடுத்த மனிதனாகவும் வந்தாச்சு, இன்றைக்கி நம்ம குரங்கோட மேட்ச் ஆக முடியுமா? அதுதான் சிறப்பு ஒவ்வாது செய்தொழில் வேற்றுமையான். அப்படி இந்த செய்தொழில்ங்கிறது என்னென்னா கருமையத்தில் இருக்கிற ஜீன்ஸில் இருக்கிற பதிவுகள் அர்த்தம், நம்முடைய உயிரில் இருக்கக்கூடிய பதிவுகள், பாவப்பதிவு புண்ணியப்பதிவு ப்ளஸ் மனிதனாக வாழ்ந்த பதிவு, இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மனிதனுடைய உயிர் மனிதன்கிட்டருந்து தான் வந்திருக்க முடியுமே தவிர, ஒரு மரமாக இருந்தேன் அந்த மரம் செத்து போய் நினைக்கிற மனுஷன் வந்திருக்கு, என்னுடைய முன் ஜென்மம் ஒரு மரம், இந்த மரமாக தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். அதான் வள்ளுவர் தெளிவாக சொல்கிறார், சிறப்பு ஒவ்வாது செய்தொழில் வெற்றுமையப்பா. நீ ஒரு சிறப்பு, இந்த சிறப்பு மரத்தோடு எப்படிப்பா மேட்ச் ஆகும், நீ எப்படிப்பா ஒரு நாயோட மேட்ச் ஆவேன் அப்படின்னு. அதனால் ஈஸ்வர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்முடைய முன் பிறவி யார்? ஆமாம் அப்பா. நம்முடைய அதே நேரம் நல்லா யோசிப்பாங்க, நம்முடைய உருவ அமைப்பு மட்டும் கிடையாது, நம்முடைய கேரக்டரும் சரி அப்பா அம்மா கிட்ட தான் வந்திருக்கு. அண்ணன் ப்ளஸ் அவங்க எல்லாம் என்ன அடக்கி வச்சாங்களோ அது நம்மக்கிட்ட டாமினேட் ஆகும். எல்லாமே அடக்கி வச்சதாங்கிறதும் கிடையாது, வெளிப்படையாக உள்ளதும் அப்படியேவும் தொடர்ந்தும் வரும். இறைவன் வந்து எல்லா வகையிலும் மனிதனை உருவாக்குவார். நம்ம பிறக்கும் பொழுது என்னென்ன ஜாதக நவகிரக அமைப்புகள் இருந்துச்சு, நம்ம அப்பாவுடைய அம்மாவுடைய உடலில் ரசாயன மாற்றங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன மாதிரி உணவுகளை ஏற்று உட்கொண்டாங்க, அவங்க உட்கொண்ட உணவுக்கு ஏற்ப அவங்க ஜீன்ஸில் என்னென்ன அடக்கி வச்சாங்க, அது அந்த நேரத்தில் வித்துக்களை எது ஏற்றத்தாழ்வாக இருந்துச்சு, அந்த நேரத்தில் அம்மா நாதத்தோடு சேரும் பொழுது நவகிரகங்கள் எப்படி இருக்குது, இப்படி பல கணக்குகள் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கு, இதை வந்து யாரை இதை ஆராய்ச்சி பண்ண கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனாலும் இறைவன் எல்லாத்தையும் உருவாக்கி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார். அதனால் தெளிவாக தெரிந்து கொள்வோம், நம்முடைய பிறப்புக்கு முன் நாம் யார்? நம்முடைய அப்பா அம்மா. இப்போ ஒரு கேள்வியோ, சரி சரி நீங்கள் சொல்லிட்டீங்க, அதெல்லாம் மறுக்க முடியாமல் இருக்குது, ஓகே. இருந்தாலும் நம்ம ஃபீல் பண்ண முடியலையே, எனக்கு 40 வயசு ஆச்சு, அதை எனக்கு 20 வயசு ஆச்சு, நான் பிறக்கிற முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவை தான் நான் இருந்தேன் அப்படிங்கிற நான் ஓகே நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இதை தவிர வேறு எங்கேருந்து வர வாய்ப்பு இல்லை, ஓகே புரியுது. ஆனால் நம்ம உணர முடியலையில, அவங்க தனியாக தானே இருக்கிறான், வந்தேன் ஓகே நான் அங்கேருந்து வந்தேன், ஆனால் அவங்க தான் நாங்கிறத உணர முடியலையே அப்படின்னா இதுதான் இறைவன். அது ஏன் உணர முடியலன்னா புலன்கள் கண்களாலேயே பார்க்குறோம். நம்ம 5 புலன்களை பார்த்து 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 டிஃப்ரென்ஸ் பார்த்து பார்த்து இப்போ இதுலேயே வாழ்ந்து மூழ்கி விட்டதுனால அது தெரியாது. தவம் செஞ்சால் மட்டும்தான் உண்மை என்னன்னு தெரியும். தவம் செய்து சிந்தனை உயர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய அப்பா அம்மா தான் முன்பிரிவுங்கிறது போய், வேறு ஒன்றுமே கிடையாது. வேறு குடும்பத்திலேருந்து நம்ம பிறக்கலை. ஆனால் நான் உங்களுக்கு அந்த யூடியூப் லிங்க் அனுப்பியிருக்கேன், அதில் ஒரு குழந்தை ஆக்ரா பக்கத்தில் ஒரு குழந்தை சொல்லுது, பீகாரில் சொல்லுது, நான் வந்து வேறு ஊரில் பிறந்தேன், நான் இத்தனை வயசில் இறந்தேன், நான் இங்கே வந்து பிறந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லுது. அங்கே போய் பார்த்தா எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு சின்ன பையன் அதே போல் என்னை இப்போ கொலை செஞ்சுட்டாங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த கேஸ் அவங்களும் அவனுக்கு தண்டனையெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, கொலை செஞ்சவனுக்கு எல்லாம் கரெக்டாக இருந்து சின்ன பையன் சொல்கிறான். அது எப்படி மாமா இப்படி இங்கே எப்படி பிறந்து வந்தான் எல்லாம் நான் மதியம் சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்துவீங்க. ஸோ இதுதான் பிறப்புக்கு முன் உயிரே நினை. இப்போ தான் அடுத்து நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய என்னது? ஆமாம், இதுதான் இப்போ தான் நம்ம இதுக்குள்ளே போக போகிறோம். சரி இப்போ சொல்லுங்கள், இறந்த பிறகு என்ன ஆகும்?
இன்னும் வாழும்போது நான் என்ன ஆக போகிறேனே தெரியல. நான் செத்த பிறகு நான் என்ன ஆனால் என்ன, இப்பயே ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நான் என்ன ஆக போகிறேனோ அப்படின்னு பயப்படுறோம். ஸோ நம்ம காலையிலேருந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும், உயிர்னா என்ன, நம்ம உயிர் எப்படி இருக்குது, மரணம் எப்படி நடக்குது, எப்படி உயிர் பிரியுது, எதனால் உயிர் பிரியுது எல்லாம் சொன்னோம். பிறப்புக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சொல்லுங்கள், நாம் இறந்த பிறகு எங்கே செல்கிறோம், எங்கே போகிறோம்? பஞ்சபூதங்களில் நான்கு பூதங்கள் தனித்தனியாக பிரிஞ்சிருது, அது தான் உடம்பு அழுகி போகிறது. உயிர் எங்கே போகுது? உயிர் உயிர் வினோட கலந்துரும் கலக்கணும், ஆனால் எல்லாருக்கும் கலக்கிறது இல்லை. தவம் செஞ்சு பதிவு தூய்மை பெற்றால் தான் மேல் நோக்கி போகும். அப்படி போகாதவங்களுக்கு என்ன ஆகும்? ஆன்மா ஆன்மா சொல்லுங்க, சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அப்படியே ஊர் சுத்திக்கிட்டு இருக்கோம். உண்மைதான், ஆமாம், ஊர் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் படிச்சுட்டீங்க, படிச்சுட்டீங்க போல. ஆமாம், இது நாலாம் பாகத்தாய்வுன்னு வச்சுருந்தாங்க, இப்போ நாலாம் பாகத்தாய்வே இல்லை. ஆனால் நான் மனவளக்கலை பாகம் மூன்றில் இருக்குது, பிறப்புக்கு முன் இறப்புக்கு முன், அதுலேயுமே உள்ளது ஃபுல்லாகலாம், அதில் மட்டுமே உள்ளதை நான் சொல்லலை. இங்கிலீஷ் புக் வேறு இருக்குது, லைஃப் பிஃபோர் பர்த் ஆஃப்டர் மகிழ்ச்சி இருக்குது, அதில் கேள்வி பதிலோடு இருக்கும், ஒரு குட்டி புக் இருக்கும், அதையும் வாங்கி படிங்க. மகிழ்ச்சிக்கு ஆடியோ இருக்குது, ஆடியோலும் பேசியிருப்பார். இந்த மூணு எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் இறந்த பிறகு எங்கே போகணும்? சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த சைடு யாராச்சும் சொல்லுங்கள். இறந்த பிறகு எங்கே போகணும்? நீங்கள் தான் சொல்லுங்க. இப்போ அந்த வான்காந்தத்தில் தான், வான்காந்தத்தில் நம்ம கலக்கணும், பிரபஞ்சத்தில் சக்திகளை கலக்கணுங்கிறக்க தான் தவம் செய்கிறோம். நம்முடைய ஒன்பது மை தவத்தை எடுத்து பாருங்களேன், அல்லது துரியாதவங்க கூட எடுத்துக்கோங்க. ஒன்பது மைத்தை குறிப்பாக எடுத்திங்கன்னா, கீழே மூலாதாரத்தில் ஆரம்பித்து இறைவன் போய் முடியும். கீழே இருக்கிறது நாம், நம்முடைய உயிர், நம்ம உயிர் இறைவன்ட்ட போய் கலக்கணுங்கிறத படி ஏனிப்படி மாதிரி படிப்படியாக போகிறத மகிழ்ச்சி வழிகாட்டுறார். சந்திரன் சூரியன் இப்படி படிப்படியாக இறைவன்ட போகணுங்கிறத இறந்த பிறகு அப்படி கண்டுபிடிச்சி போயிடும் போல. சரி, இப்போது இறைவனுக்கு இறந்த பிறகு உயிர் நிலை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்குது, மூன்று வகையான மரணங்கள் இருக்குது. அந்த மூன்று வகையான மரணங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை பற்றின அடிப்படை புரிதல் வரும். நான் எழுதிக்கோ, முதல் மரணம் அந்த இயற்கை மரணம் எழுதிக்கோ. இயற்கை மரணம், அதாவது நேச்சுரல் டெத்து. அப்போ சொன்னோம்ல, அந்த 90 வயசில் இருக்கிறாரு அப்படிங்கிறது இயற்கை மரணம். அடுத்த ரெண்டாவது அகால மரணம், அகால மரணம். அது மூணாவது என்னென்னா, ஞானிகள். அது மகிழ்ச்சி வேறு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நீங்கள் ஞானிகள் மரணம் எழுதி வச்சுக்கோங்க. அது முக்தி அடைந்தது, ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச வார்த்தை நான் எழுதுகிறேன், மறந்துருச்சு எனக்கு. ஞானிகள், ஞானிகள் மறைவுன்னு எழுதிக்கோங்க. அப்படி மரணம் விட மறைவுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, இப்போது இந்த மூன்று வகையான மரணங்கள் தான் ஏற்படுது, கரெக்டாக. ஒருத்தர் இயற்கையாக இறந்துறாரு, இல்லைன்னா ஆக்சிடெண்டாக இறக்குறாரு, அல்லது ஒரு மகான் சித்தர் இறக்குறாரு, அவரை சமாதி செய்கிறோம். இந்த மூணு தானே இருக்குது, வேறு எதாவது இருக்கா? இல்லை. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், இயற்கை மரணத்தில் என்னது என்னென்ன உதாரணங்கள்? முதுமை, அதாவது 90 வயசில் இருக்கிறாரு, நம்ம 120 வயசில் இறக்கணும், இதுதான் நம்முடைய இயற்கை மரணம். ஓகே, ஸோ முதுமையின் காரணமாக வரக்கூடிய மரணம் இயற்கை மரணம். இன்னொன்று என்னென்னா, நோய் வருது. ஆமாம், நோய் வாய்ப்பட்டு வருது, அதுவுமே இயற்கை மரணம் தான். அது ஏன் நோயும் இயற்கை மரணங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து அகால மரணங்கிறது என்ன? ஆமாம், விபத்து, அடுத்து தற்கொலை, அப்புறம் கொலை. ஒருத்தர் கொலையாகி மரணம் போகுது, தானே தன்னை தானே கொலை செஞ்சுக்கிட்டு, தன் கொலை தான் தற்கொலை.
ஒன்று விபத்து, அப்புறம் மா ஞானிகள் மறைவு மகரிஷி போன்ற சித்தர்கள் இதெல்லாம். சித்தர்கள்ங்கிறது சித்துனா என்ன? உயிர். சித்தர்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உயிரை உணர்ந்தவர்னு அர்த்தம். சித் சத் சித் ஆனந்தம். சத்துனா என்ன? இல்லை, சத்துனா இறைவன், சித்துனா உயிர், ஆனந்தம் அப்படின்னா அனைத்தும். மகிழ்ச்சி ரெண்டாக பிரித்து சொல்லுவார், ஆனந்தம்ங்கிறது வார்த்தையும் சொல்வார், ஆனந்தமும் சொல்வார். சத் சச்சிதானந்தம் அப்படின்னா சத் சித் ஆனந்தம். அதாவது நம்முடைய பிரம்மஞான பாடலில் சுருக்கமாக சச்சிதானந்தம் சொல்கிறாங்க. இறைவெளியே தன்னிருக்க கூழ்தழுத்தும் ஆற்றல் இதன் தெளிவு மடிப்பு. இறைவெளியே அந்த இடத்துல சத்து என்ன? முறையாய காந்த அலைகள் மனமாம் உயிர் உடல்களில், உயிர் சித்து வந்து என்ன உயிர் உடல்களில், உயிர் உடல்கள் எல்லாம் பிரபஞ்சத்தை சேர்த்தே அந்த இடத்துல வருது. அப்போ அனந்தம், அனந்தம்னா அனைத்தும்னு அர்த்தம். இறைவன் தான் தன்னிருக்க சுத்த வழி தன்னிருக்க சூழ்ந்த மாற்றலால் விண்ணாகி அனைத்துமாக வந்திருக்கு, உயிராகி அனைத்தும் வந்திருக்கு. உடம்புக்கு உள்ளே இருந்தால் அதுக்கு பேர் என்ன? உயிர். வெளியிலேருந்து அதுக்கு பேர், வெளியிலேருந்து அதுக்கு பேர் என்ன? வின். நல்லா மறந்தாதீங்க, காலையில் சொன்ன மூணு வார்த்தை ஒரே பொருளை குறிக்கும். என்னென்ன? வின், அணு, உயிர், மூன்றுமே ஒரே பொருளை தான் குறிக்கும். உடம்புக்குள்ளே இருந்தால் அதுக்கு பேர் உயிர். அணுக்கு 10-100 கோடி அணுத்துகள்கள் உங்கள் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. அது வெளியே காற்றில் இல்லையா? காற்றில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இருக்கு இல்லையா? இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம்? காற்று, காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் டயருக்குள்ளே காற்று இருக்குது. அந்த டயருக்குள்ளே இருக்கிற காற்று அந்த வண்டியை தாங்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே போல தான் அப்போ எல்லா இடத்துலையும் காற்று இருக்குது. அதை வச்சு எல்லா இடத்துல இருக்கிற காற்றை வச்சு வண்டி ஓட முடியாது. அந்த காற்றுக்கு தயிருக்குள்ளே தனியாக ஏற்றினா தான் ஓடும். அதே போல் நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்கள் வெளியில் இருக்கிறத வச்சே ஃபுல்லாக ரன் ஆக முடியாது. இங்கே ஒன்று இருக்கணும், இங்கே அளவு குறைஞ்சால் மறுபடியும் டயருக்கு காற்று அடிச்சுக்கணும். வெளியிலேருந்து தானே காற்று அடிக்கணும், அதே போல் மறுபடியும் நம்ம வெளியிலேருந்து ரீசார்ஜ் பண்ணி. இப்படி தான் அப்போது வின் உயிர் எல்லாமே ஒரே பொருளை குறிக்கும் சொன்னோமா. ஸோ இந்த உயிரை உணர்ந்தவர்கள் சித்தர்கள். சித்தர்கள்லாம் காற்றில் இருப்பாங்க, காவியோடு இருப்பாங்க, விபூதி பூசியிருப்பாங்க அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் கிடையாது. உயிரை உணர்ந்த எல்லாரும் சித்தர்கள் தான். அதன்படி அவர்கள் மறையும் பொழுது அது அந்த மரணம் தனி. என்ன இந்த மூணையும் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு முதல் மரணம் என்ன? இயற்கை, இயற்கை மரணம். இதில் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம்? நம்ம வயசாகி மரணம் ப்ளஸ் நோய் வாய்ப்பு. இப்போது காலையில் அந்த உதாரணம் அடிக்கடி சொன்னோம். 40 வயசில் நமக்கு 100 கோடி அணுத்துகள்கள் இருக்குது. 90 வயசு வரும்பொழுது என்ன ஆகுது? 10 கோடி 20 கோடி அப்படியே ஆயிருது. நம்ம இந்த 100 கோடி அணுத்துகள் 40 வயசில், அப்போ 50 வயசு 60 வயசு 70 வயசு, அப்போ வயசு கூட 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 என்ன ஆகுது? உயிர் துகளுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். ஏன் குறையுதுன்னா வித்துடைய அளவும் தரமும் குறைஞ்சிருது. அப்போ அதில் ரீசார்ஜ் பண்ணக்கூடியது வோல்டேஜ் கம்மியாச்சுன்னா பேட்டரியில் சார்ஜ் கம்மியாக தான் ஏறும். அப்போது வோல்டேஜ் தான் பிரச்சனை. சரி, அப்போது 40-50 வயசு கூட 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 அளவு குறைந்து கூட வந்ததுனால 100 கோடியில் உள்ளது 15 கோடிக்கு வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுது? இதுக்கு மேலே இந்த உடம்பை ரன் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது, இப்போ பேங்க்கில் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் குறைஞ்சிட்டே வர மாதிரி தான். நம்ம ஒரு காலத்தில் நல்லா செழிப்பாக இருந்தால் லட்சக்கணக்கில் போட்டு வச்சுருந்தோம், இப்போ மினிமம் பேலன்ஸே குறைஞ்சிருச்சு. இன்னும் நாம் அதுக்கு ஃபைனும் கட்டலை, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்தால் பேங்க்கை என்ன பண்ணும்? இதுக்கு மேலே இவங்ககிட்ட நம்ம எவ்வளோதான் மைனஸ் போடுறது, இந்த அக்கௌண்ட்டை மைனஸ் க்ளோஸ் பண்ணுறான் அப்படின்னு அவங்களே ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் அது மாதிரி தான், இதற்கு மேலே இதை ரன் பண்ண முடியாதுன்னு உடலை நடத்த, அதாவது மகிழ்ச்சி சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு. 15 கோடி வரைக்கும் வந்துருச்சா, இதுக்கு மேலே நடத்த முடியாது சொல்கிறானா? அதுக்கு ஒரு அழகாக சொல்கிறாரு, அதாவது உடலை நடத்துவதிலே, உடலை நடத்துவதிலே உயிரானது தோல்வி அடைந்து உடலை விட்டு வெளியேறுகிறது. இதுக்கு மேலே இந்த 15 கோடி விண்தூகல்களை வச்சு இந்த உடம்பை 4 பூதங்களை ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் இந்த எலும்பு சதை மூளை இவ்வளோத்துக்கு என்னால் எனர்ஜி சப்ளை பண்ண முடியாதுப்பா, என்னை ஆளை விடு அப்படின்னு சொல்லி இந்த 15 கோடி விண்தூகல்களும் வெளியில் போயிடுது. இதுதான் உடலை நடத்துவதிலே உயிராற்றலானது தோல்வி அடைந்து உடலை விட்டு வெளியேறுகிறது. இதுக்கு பேர் தான் மரணம். அப்போது அது ஏன் தோல்வி அடையுது? தோல்வி அடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம உடற்பயிற்சி காய்கள்மோ அதெல்லாம் கரெக்டாக 5 அளவு முறை எல்லாம் கரெக்டாக செஞ்சால் தோல்வி அடையாது. மகிழ்ச்சி மாதிரி 95 வயசு நிமித்தம் இருக்கலாம், இல்லைன்னா கூண் விழுந்துடும், வேமா சேர்த்துக்கும். வாணனுங்கிற ஆசை நமக்கு இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற முறைகள் முயற்சிகள் பயிற்சிகள் நம்மக்கிட்ட இல்லை. முயற்சிகள் இல்லை, பயிற்சிகள் தெரிஞ்சு செய்யாமலும் இருக்கிறோம், அலட்சியமாகவும் இருக்கும். அப்போது
வயோதிகத்தினால முதுமை காரணமாக வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா உயிர் தோல்வி அடைஞ்சு வெளியேறுது. சரி, இப்போ கீழே இன்னொன்று என்ன எழுதியிருக்கோம், நோய் எழுதியிருக்கோம். நோய் வந்து சாகுறாங்க. இப்போ ஒருத்தருக்கு 30 வயசில் அவருக்கு கேன்சர் வந்துடுது. இவர் இளைஞர் கேன்சர் வந்து 6 மாதத்தில் செத்துருவான்னு சொல்கிறார். அதுக்கு அது மாதிரி வந்து செத்து போயிடுறார். இது எப்படி இயற்கை மரணம் ஆகும்? இது இயற்கை மரணம் தான். எப்படின்னா இது அகால மரணத்தில் வராது. இப்போ 30 வயசில் ஒருத்தர் கேன்சர் கண்டுபிடிக்கிறாங்க, தேர்ட் ஸ்டேஜ்னு அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வைங்க. தேர்ட் ஸ்டேஜ் இது ஒன்றும் பண்ண முடியாது, இவர் 6 மாதம் தான் இருப்பார் அப்படின்னு. அப்போ இந்த 6 மாதத்தில் என்ன ஆகும் தெரியுமா? இந்த கேன்சர் பேஷண்ட்டில் நான் லைவாக பார்த்துருக்கேன், இப்படி சொல்லி நடந்தெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த 6 மாதத்தில் அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு வயசு 30, ஆனால் அவர் இறக்கும் பொழுது 6 மாதம் கழித்து அவர் இறக்கும் பொழுது வயசு 80 வயசு அல்லது 70 வயசு மாதிரி தோற்றத்தில் மாறிடும், தோற்றமே மாறிடும். தேர்டு கேன்சர் தேர்ட் ஸ்டேஜில் ஒருத்தர் கண்டுபிடிச்சி டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க 6 மாதம் தான் இருப்பாருன்னு சொல்லி. அப்புறம் என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு மாதமும் அவருக்கு 5-5 வயசு கூட்டிகிட்டே போகும், 35, 40, 50 அப்படி போனால் அவர் 6 மாதம் கழித்து அவருக்கு 70 வயசு, 60 வயசு அந்த மாதிரி இருப்பார், 80 வயசு தாக்க தீவிரத்தை பொறுத்து. அப்புறம் என்ன ஆகுதுன்னு அர்த்தம், வேகமாக வித்து கேன்சர் என்ன பண்ணுவோம், கேன்சரு எய்ட்ஸு வந்தால் சாகுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த உயிர்கொல்லி நோய்கள் எந்தெந்த நோய் வந்தால் உயிர் போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுமா, நேரடியாக வித்துவை போய் தாக்கும். டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ் வித் நம்முடைய விதைப்பைகள் கருப்பை அந்த சினைப்பைகளில் இருக்கக்கூடிய தேங்கி அங்கே ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய நம்முடைய நாதத்தை விந்துவை அந்த வித்துவை சுக்கிலத்தை போய் நேரடியாக தாக்கும். அப்போ உற்பத்தி ஸ்தானத்தை ஒரு மரத்துடைய வேருக்கே வெந்நீர் ஊட்டினா என்ன ஆகும், அந்த மரம் வேகமாக இறந்துடும். மற்ற நோய்களெல்லாம் மரத்தை வெட்டுறது மாதிரி வெட்டுறதுக்கு சமம், ஆனால் உயிர்கொல்லி நோய்கள் கேன்சர் எய்ட்ஸ் எல்லாம் வர்றது என்னென்னா அந்த மரத்துக்கு வேரை தோண்டி அந்த வேருக்கு வெந்நீர் ஊற்றினா எப்படி என்ன ஆகும், அந்த மரம் என்ன பண்ணும், எங்கே தப்பிச்சு ஓட முடியுமா? அது மாதிரி இந்த வைரஸ் பாக்டீரியா கிருமிகள் நேரம் அங்கே போய் அஃபெக்ட் ஆகும். அப்படி அஃபெக்ட் பண்ணி அவருக்கு வேகமாக வயசாகுது. ஏன் ஒவ்வொரு மாதமும் 5-5 வயசு அவனுக்கு கூடுது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், வயசானால் உயிர்த்துகள் எண்ணிக்கை குறையுதுன்னு சொன்னான், 10 கோடி, 80 கோடி, 70 குறைஞ்சிட்டே வர்றது. அப்போ அவனுக்கு வேகமாக குறையுது, 10 வருஷத்தில் குறைய வேண்டியது அவனுக்கு ஒரே மாதத்தில் வேகமாக குறையுது. அப்போ வித்துவானது வேகமாக அளவு குறையுதுன்னு அர்த்தம், அவருடைய அளவு தரம் திறம் எல்லாமே குறையுதுன்னு அர்த்தம். அப்போ வேகமாக செயற்கை முறையில் அவருக்கு வயசாகுது. அப்போது அவர் இறக்கும் பொழுது அவருக்கு 80. அப்போ கடைசியில் என்ன ஆகுது, இதற்கு மேலே அந்த உயிரை நடத்த முடியாமல் உயிராற்றல் தோல்வியடைந்து உடனே வெளியேறுகிறது. இப்போ அவருக்கு இயற்கை மரணம்னு அகால மரணம்னு போஸ்டர் ஒட்டுறாங்க. ஆனால் இயற்கை மரணம் வருது என்னென்னா அவர் கொண்டு வந்த விதி. அவர் எங்கேருந்து வந்தார், வானத்துலேருந்து அவர் வந்தார், 30 வயசுக்கு கேன்சர் வந்தார்னா அவர் வானத்துலேருந்து வரலை, அவர் அவருடைய அப்பா அம்மா கிட்டேருந்து வந்தார். அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி அவங்க கொடுத்துட்டு போன சொத்து அது. இதெல்லாம் ஏன் சொல்லலாம், எங்கள் அப்பா வந்து கேன்சரில் தான் இறந்தார், எங்கள் அப்பாவுக்கு 50 வயசு இல்லை கேன்சரில் இறந்தார், 6 மாதத்தில் இப்படி தான் இருப்பேன் சொன்னேன். இறக்கும்போது அவர் 80 வயசு தோற்றிருந்தார். அப்போ 30 வருஷம் 6 மாதத்தில் கூட 5-5 வயசு அவர் கூடுது. இப்படி இதெல்லாம் கண்ணார லைவாக பார்த்து வீட்டு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு வெளியில் சொல்கிறேன். அப்போ இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் கொடுத்தது தானே, வேறு நானும் சரி நம்மளும் சரி நம்ம அப்பா அம்மாவும் சரி நம்ம தாத்தா பாட்டியும் சரி இந்த செயின் நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிற இந்த செயினை தாண்டி வெளியில் இருந்தெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ள நுழைய முடியாது. அதாவது இது கேன்சரு எய்ட்ஸ் எல்லாம் வந்து ஜெனிட்டிக்கல் டிஸார்டர் கிடையாது, ஜெனிட்டிக்கல் டிசீஸ் கிடையாது. சுகரு பிபி தான் அப்படி பாஸ் ஆகும், இது அப்படி கிடையாது. கேன்சருங்கிறது இப்படி பரவாது, கேன்சருங்க ஒரு இடத்துல தான் இருக்கும். எந்த நோய் வந்து ஒருத்தர் யார் இறந்தாலும் சரி அது இயற்கை மரணம் தான், அகால மரணங்கிறது கிடையாது. சென்ட்ரலாக எந்த நோயாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாருங்க, அது எப்படிங்க நோ? இப்போ கேன்சர் எய்ட்ஸ் கூட நீங்கள் 6 மாதம் கஷ்டப்பட்டார், 1 வருஷம் கஷ்டப்பட்டாரு, இல்லை என்ன டக்குன்னு வந்தார் அவருக்கே தெரியாதுங்க இறந்துட்டாருங்க, இது அகால மரணம் இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. எப்பயுமே திடீர்னு ஒரு அந்த ஒரு நோய் ஒரு வெளிப்பாடு வராது, அது கூட என்ன வேர் அதுக்குள்ளேயே இருந்து டெவலப் ஆகி நமக்கே தெரியாமல் அந்த சேஞ்சஸ் இருக்கும், அதனுடைய வெளிப்பாடு தான் அது. வேர் உணவு பழக்க வழக்கம் மூலயமா மருத்துவர்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவ்வளோதான், டாக்டர்ஸ் இருக்கு அவ்வளோதான் தெரியும். டாக்டர்ஸுங்களுக்கு அதாவது காலையில் நம்ம சொன்னோம், டாக்டர்ஸ் கிட்ட போய் உயிர் எங்கே இருக்குன்னு கேளுங்க, தெரியலங்கிறாங்க.
இதயத்தில் இருக்குன்னாங்க, இப்போ இதய மாற்று அறுவை சிகிச்சை வந்துருச்சு, எதை உயிர் எங்கே இருக்குன்னு தெரியலங்கிறாங்க, மனசு எங்கே இருக்குது, அறிவு எங்கே இருக்குன்னு தெரியலங்கிறாங்க, கர்மாசு இந்த விலை பாகுப்பதிவுகளை பற்றி அவங்களுக்கு என்ன என்ன தெரியும். ஆனால் சரி, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உணவு பழக்க வழக்கத்தினால தான் இவருக்கு கேன்சர் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த உணவு பழக்கத்தை செலக்ட் பண்ணி அவர் பிடிவாதமாகவோ அல்லது தெரியாமலேயோ அதை சாப்பிட்டார். அவருக்கு ஒன்று தெரியாமையே அதை சாப்பிட்டார் சார், கேன்சர் வந்துருச்சு. தெரிஞ்சே சாப்பிட்டார், கேன்சர் வந்துருச்சு. இது ரெண்டுமே அவருடைய மூளையில் வந்து உட்கார்ந்துருக்கிறது அவருடைய கர்மா. அவருடைய கர்மவனை அவர் அப்படி தான் கொண்டு போகும். இப்போ எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் வந்துச்சு, லங்ஸ் கேன்சர் வந்துச்சுன்னா அவர் எப்பயுமே எங்கள் அப்பா வந்து ஸ்மோக்கிங்கில் இருந்துட்டார். ஆனால் அவர் நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவர் கேட்கல. அப்போ அதோடைய அப்போ எல்லாருக்கும் வர்றதில்லை, அதோடய கர்மாவும் சேர்ந்து அது வரும்பொழுது அது ஒரு ஆயுதமாக கர்மாக்கள் பயன்படுத்தும். அப்போ ஒருத்தரை ஒரு க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா கர்மவினைகள் நிறைய இருக்குது. அப்போ அவங்ககிட்ட என்ன வீக்னஸ் இருக்குது அதை எடுத்து யூஸ் பண்ணும். வீக்னஸ்ஸே இல்லைனாலும் அவன் மூளையை டைவெர்ட் பண்ணி நீ வீக்னஸ் எட்ட கொண்டு போய் வைக்கும். அதே தான் நம்முடைய பாவப்பதிவுகள் செயலாகிற நேரம் பார்த்து வரும் பொழுது தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். அதன் காரணமாகத்தான் கேன்சர் வரக்குண்டான, ஹார்ட் அட்டாக் வரக்குண்டான சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்க, அதில் தெரியாமலே கூட சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம விசித்தி தவம் செஞ்சால் நீங்கள் என்ன தான் பாய்சன் ஃபுட்டு செஞ்சாலும் ஃபில்டர் ஆகிடும், தெரியும் இல்லையா? ஆமாம், அது இன்னொரு டாபிக். அதாவது விசித்தி தவம், நீலகண்டன் சிவன் விஷத்தை குடித்தார்ல, விஷம் உள்ள போலையில் விசித்தி சக்கராவுடைய சக்தியை தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீலகண்டன் அப்படிங்கிறது விஷமே உள்ளே இறங்காது. வாங்காந்த தொடர்பு நமக்கு வந்துட்டதுனால நீங்கள் என்ன தான் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி ஒரு காய்கறி வளர்ந்தாலும் அதில் இருக்கிற பாய்சன் கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் நமக்கு இங்கே வந்து துறாய்க்கும். அது வெளியில் போகாது, உள்ளே போகாது, அது பாட்டு அது சுத்தவழி மாதிரி அது ஒன்றுமில்லாமல் போயிடும். அந்த விஷம் சிவனுக்கு உள்ளேயும் போகலை, சிவனுக்கு உள்ளேயும் போகலை, வெளியில் போகலை. அந்த விஷம் வெளியில் இருந்தால் சிவனுக்கு உயிர்களுக்கு அழிவு, விஷம் உள்ளுக்குள்ளே போனால் சிவனுக்கு அழிவு. அதனால் தொண்டைக்குள்ளே இருந்துச்சு, வெளியிலையும் போல உள்ளேயும் போல. உள்ளலே இருந்தனா அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அது பாட்டுக்கு ஒரு உரமாக இருக்குது, இது பாட்டுக்கு உரம் அது ஒன்றுமில்லாமல் போயிடும். அது போல தான் அதனால் உணவு பழக்கத்தினால வந்துச்சு, இதனால் கேன்சர் வந்துச்சு, அதனால் வந்துச்சு, எதுவாகனாலும் நம்ம மீறி தான் அது வேலை செய்யும். அதாவது நம்மளை மீறி வினைப்பதிவு தான் அதுக்கு அவர் கொண்டு சொல்லும். ஒரே குடும்பத்தில் தான் இருப்பார், நம்ம அப்பா தான், அப்பா இப்படியெல்லாம் செய்யாதீங்கப்பா, இது உங்கள் உடம்புக்கு இது கஷ்டம்ப்பா, இது வேணாம்ப்பா அப்படின்னு என்ன தான் அவர் காலில் விழுந்து நமக்கு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், கேட்கவே மாட்டாங்க. என்ன அவங்களுடைய இது அப்படி. ஏன்னா இன்னொன்று யோசிச்சு பாருங்கள், நம்மளோட வயதை விட அவர்கள் வயது கூட, நம்மளாலேயே இப்போ நிறைய ஹேபிட்ஸு பழக்கங்களை விட முடியல. அப்போ நம்ம அப்பாவுக்கு தியானமே தெரியாது, அவர் உடற்பயிற்சியே செய்யலை. நம்மளாச்சும் உடற்பயிற்சியில் இருந்துமே நம்மளால் கோபத்தை விட முடியல, வீட்டில் சண்டை, பிள்ளைகளை திட்டுறோம், அடிக்கிறோம். அப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியும், நம்ம சொல் பயிற்சி எப்படி அவங்களால நல்லதுன்னு தெரிஞ்சாலும், நம்ம பிள்ளை அந்த சொல்லுது, நம்ம மகன் நமக்கு நல்லதான் சொல்லுதுன்னு தெரிஞ்சாலும் அவரால் மாற்றிக்கிறதுக்கு அவருக்கு என்ன பயிற்சி இருந்துச்சு? உண்மை இல்லையில, ஒன்றுமே கிடையாது. அதனால் அவர் இப்போ அவருடைய அது விதி அப்படி கொண்டு போகுது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்ன சார் இது ஒரு என்ன தான் நீங்கள் இது அகால மரணத்தை நீங்கள் இப்படி சொன்னாலும் அது எப்படி அகால மரணம் தானே அப்படிங்க நினைக்கலாம். ஆக்சிடெண்ட்டை பற்றி நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது புரியும். ஸோ மற்றபடி நோய் வந்தாலும் சரி, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் சரி, அதுவுமே ஒரு நோய் தான், அகால மரணமெல்லாம் கிடையாது. அதுக்கு உண்டான நீங்கள் ஹார்ட் அட்டாக்குங்கிறது அவருக்கே தெரியாமல் நீங்கள் தூக்கத்துலேயே நிறைய ஜெர்க்ஸ் அதிர்வுகள் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரியுமா? தூக்கத்தில் என்ன நடக்கு நமக்கு என்ன தெரியும்? தூக்கத்தில் ஏதோ உங்களுக்கு ஒழிக்கு போட்ட மாதிரி இருக்குது, எந்திரிச்சு பார்த்தா ஏதோ கனவு கண்ட மாதிரி இருக்கும். உடல் ரீதியாக மாற்றங்கள் இருந்தது உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம மனசை பற்றியும் நமக்கு தெரியாது, நம்ம உடம்பை பற்றியும் நமக்கு தெரியாது, நம்ம பிள்ளைகளை பற்றியும் நமக்கு தெரியாது, நம்ம வீட்டுக்காரை பற்றியும் நமக்கு எதுவுமே தெரியாது, எதை பற்றியும் நமக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் எதுவுமே தெரியாது, இந்த சாப்பாடுனால்தான் இவர் கேன்சர் வந்துச்சுன்னு மட்டும் நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? அந்த சாப்பாடு அதுக்கு பின்னாடி ரெண்டு பேர் வினைகள், கண்ணுக்கு தெரியாமல் இறைவன் எல்லாரையும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நம்ம ஒரு தெய்வ சக்தி இருக்குது, அந்த தெய்வ சக்தி தான் எல்லாரையும் கைடு மேனேஜ் பண்ணிட்டு ஆப்ரேட் பண்ணுதுங்கிறத நம்ம மறந்துடும். சரி, அடுத்து ரெண்டாவது மரணம் என்ன சொல்லுங்க? அகால மரணம் என்னென்ன வாசிங்க. ஆமாம், விபத்து. இப்போ 35 வயசு இளைஞர் ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு, அல்லது அவர் தன்னை தற்கொலை பண்ணிக்கிறாரு, அல்லது மூணாவது என்ன கொலையாகிறார். சரி, இதுதான் அகால மரணம் அல்லது துர்மரணம். அகால மரணம்னா அப்போ மற்ற முதல் இது என்னது? இது கால மரணம், கால இயற்கை மரணம், இன்னொரு பேர் கால மரணம். காலத்தால் வரக்கூடிய மரணம் கால மரணம். காலத்திற்கு புறம்பாக சாகிற வயசாக இது அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ சாகிற காலம் இல்லை. 90 வயசு ஒருத்தர் இறந்துட்டார் போய் அகால மரணம் அடைஞ்சிட்டாருன்னு போஸ்ட் விட்டுறாங்க, அல்லது சாகிற வயசாக நீங்கள் இப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் என்ன? அது மாதிரி 30 வயசுக்காரரை பார்த்து அவர் சொல்கிறாங்க, ஆகும் அப்போ அகால மரணம், காலம் அகாலம் அப்படின்னு. இந்த மூணுமே அகால மரணம். ஞான் கடைசியாக உள்ளது சித்தர்கள், ஞானிகள் மரணம். இதை நம்ம சொன்னோம்,
இப்போ இந்த மூன்று நிலைகளையும் உயிர் எங்க போகுது? மூணு வகையான மரணத்தை தெளிவாக தெரிஞ்சு டவுட் இல்லை. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடக்குதுங்கிற இப்போ நான் சொல்கிறேன். மகரிஷிட்டே கேட்குறாங்க, சுவாமிஜி வாட் காசஸ் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு கேளுங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள், ஆக்சிடென்ட் ஏன் நடக்கும்? ஆக்சிடென்ட் ஏன் கவனக்குறைவு வேறு தண்ணி அடிச்சுட்டு தண்ணி குடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு இதேமீறல்கள். ஆமாம் அதுவும் தான். ஆ அடுத்து அலர்ட் ஆகிட்டீங்க அந்த பதிலில். அப்புறம் வேற ஆக்சிடென்ட் என்னால் நடக்குது? இப்போ விதிமீறல் கவனக்குறைவு சொல்கிறோம். ஆக்சிடென்ட்டில் ரெண்டு டைப் இருக்குது. நீங்கள் போய் இன்னொருத்தங்க இடித்து அடித்தா அது கவனக்குறைவு. நீங்கள் ரோட்டு ஓரமாக நீங்கள் ஓரமாக போயிட்டு இருக்கிறீங்க, டீனு ஒருத்தர் வந்து உங்கள் மேலே மோதுறா, இல்லை உங்கள் விதிமீறல் என்ன இருக்குது? நீங்கள் கவனக்குறைவு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, அதில் இறக்குறாங்க. அப்போது ரெண்டு வகையான ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ மகரிஷிட்ட கேட்குறாங்க வாட் காசஸ் ஆக்சிடென்ட்ஸ். இதுக்கு மகரிஷி ஒரு இங்கிலீஷ் அன்புலியில் நான் படித்தது, இது இங்கிலீஷில் கேள்வி பதில். இது நம்ம இங்கிலீஷில் ஆன்சர் சொல்கிறேன், அதோடைய தமிழ் வெர்ஷனை கேட்பேன், உங்களுக்கு புரிஞ்சிடும் அது. நீங்கள் தமிழை சொல்லுங்கள், அப்புறம் நான் தமிழ். ஆக்சிடென்ட்ஸ் ஆர் நாட் அண்ட் இண்டிபெண்ட் ஆக்சன்ஸ். ஆக்சிடென்ட்ஸ் ஆர் நாட் இண்டிபெண்ட் ஆக்ஷன்ஸ். வி ஹாவ் ஆல்ரெடி டன் சம் ராங். ஆல்ரெடி டன் சம் ராங், ராங்னு புரிஞ்சிச்சு உங்களுக்கு, ராங் டு அதர்ஸ். வி ஹாவ் ஆல்ரெடி டன் சம் ராங் டு அதர்ஸ் ஸோ தேட் வி ஹாவ் மேட் அதர்ஸ் டு சஃபர் மென்டலி ஆர் ஃபிசிக்கலி. The wave of their sufferings is waiting to carry out the results for our actions. The wave of their sufferings is waiting to carry out the results for our actions. In time, na sariyana nerathila, in time it will alter our brain and it so that we will take wrong decisions, wrong steps, wrong calculations. Finally it will appear as accidents. அப்படி இது தமிழில் சொல்லுங்கள், புரிஞ்சிருச்சு இல்லை? எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம் சொல்லுங்கள். புரிஞ்சிருச்சு சொல்லுங்கள். தானாக நடப்பது கிடையாது, தற்செயலாக நடப்பது கிடையாது. நம்ம போயிட்டு இருக்கோம், ஒரு ஆக்சன் இருக்கு, நம்ம என்ன சொல்றோம், திடீர்னு ஒரு ஆக்சன் நடந்துருச்சு, அதான் இண்டிபெண்ட் ஆக்சன். அந்த ரொம்ப மீறி இருக்கிறது இண்டிபெண்ட், தானாக நடக்குது, சுதந்திரமாக நடக்குது கிடையாது. ஆக்சிடென்ட்ங்கிறது தானாக நடப்பது கிடையாது. வி ஹாவ் ஆல்ரெடி டன் சம் ராங் டு அதர்ஸ், நாம் ஏற்கனவே மற்றவர்களுக்கு தீங்கு செய்திருக்கிறோம். என்ன பை சச் ஆக்ஷன் ஆஃப் அவர்ஸ் வி ஹவ் மேட் த அதர்ஸ் டு சஃபர். நாம் ஏற்கனவே மற்றவர்களுக்கு தீமை செய்திருக்கிறோம், அதன் காரணமாக அவர்கள் உடலாலேயோ மனதாலேயோ வருத்தப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் உடலாலேயோ மனதாலேயோ வருத்தப்பட்டிருக்காங்க. அடுத்து ஸோ பை சச் ஆக்ஷன் ஆஃப் அவர்ஸ் தே ஹவ் மேட் தம் டு சஃபர் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்திருக்கோம், தீமையின் காரணமாக அவர்கள் உடலாலேயோ மனதாலேயோ வருத்தப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து த வேவ் ஆஃப் தயர் சஃபரிங்ஸ் இஸ் வெயிட்டிங் டு கேரி அவுட் த ரிசல்ட்ஸ் ஃபார் அவர் ஆக்ஷன்ஸ். அப்படின்றது நாம் ஏற்கனவே கஷ்டப்படுத்திட்டோம் இல்லையா, அந்த துன்பம் நாம் பிறரை கஷ்டப்படுத்திட்டோம், அவர்களுடைய புண்பட்ட மன அலை, த வேவ் ஆஃப் தயர் சஃபரிங்ஸ் அப்படின்னா நம்மால் காயப்பட்ட மற்ற மனிதர்களுடைய புண்பட்ட மன அலையானது நம்முடைய செயல்களுக்கு விளைவை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. த வேவ் ஆஃப் தயர் சஃபரிங் இஸ் வெயிட்டிங் டு கேரி அவுட் ரிசல்ட்ஸ் ஃபார் அவர் ஆக்சன். உன் செயலால் பாதிக்கப்பட்ட அவர்களுடைய மனதிலிருந்து வந்த புண்பட்ட மன அலைகளானது உன்னுடைய செயல்களுக்கு விளைவை உன்னிடமிருந்து எடுப்பதற்காக உன்னை சுற்றி காத்து கொண்டிருக்கிறது.
அதான் வெயிட்டிங்கிற வார்த்தையை மயிர் சொல்லும். அடுத்த வரி தான் கடைசியாக சொல்கிறது, இன் டைம் இட் வில் ஆல்டர் அவர் பிரைன். இன் டைம்னா தமிழில் சரியான நேரத்தில், தக்க நேரத்தில், தக்க நேரத்தில் உன்னுடைய மூளையை இது மாற்றிவிடும். இன் டைம் இட் வில் ஆல்டர் அவர் பிரைன், சரியான நேரத்தில் உன்னுடைய மூளையில் திசை மாற்றம் ஏற்படும். இன் டைம் இட் வில் ஆல்டர் அவர் உன் மூளையை மாற்றும். அதன் காரணமாக நீங்கள் ராங் டிசிஷன்ஸ், ராங் ஸ்டெப்ஸ், ராங் கால்குலேஷன்ஸ் இது எடுக்கிறோம், அதுதான் ஆக்சிடென்ட்டு. அப்போது நம்மளை சுற்றி நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க, அதுதான் ஒரு பழமொழி இருக்குது. நம்ம இப்போ நம்ம பொதுவாக யாரை கஷ்டப்படுத்துவோம், நமக்கு இழைச்சவங்களை தான், நமக்கு இழைச்சவன் நம்மளை திருப்பி அடிக்க முடியாதுங்கிறவங்க தான் அங்கே போகிறோம். அதான் ஒரு பழமொழியே இருக்குது, எளியாரை வழியார் வாட்டினால் வழியாரை தெய்வம் வாட்டும். கேள்விப்பட்டீங்களா? இல்லை, இன்னைக்கு கேள்விப்படுங்க, அதை மைண்டில் நோட் பண்ணிக்குவாங்க. எளியாரைன்னா எளிய இல்லை, அந்த பள்ளிக்கூடம் அது போட்டுக்குவாங்க. எளியார், எளியவர்கள், எளியாரை வழியார், வலிமை உடையவர், எளியாரை வழியார் வாட்டினால் வழியாரை தெய்வம் வாட்டும் அப்படின்னு பழமொழி இருக்கு. இப்போ நம்ம யாரை கஷ்டப்படுத்தியிருப்போம், நமக்கு இழைச்சவங்க, ஆஃபீஸில் நமக்கு கீழே இருக்கிறவங்க, அல்லனா நம்ம நம்ம அப்பா அம்மா, யாரெல்லாம் நமக்கு அடிமையாக இருப்பாங்களோ இவர் நம்ம அப்பா அம்மா, இவங்களை தானே டார்ச்சர் பண்ணியிருப்போம். என்ன இப்படிப்பட்ட இடத்துல வரக்கூடிய அந்த புண்பட்ட மன அலைகளானது என்ன பண்ணுது, காத்து கொண்டிருக்கு. சரியான நேரத்தில் மூளையை மாற்றும். ரெண்டு வகையான ஆக்சிடென்ட் சொன்னோம். மொதல் ஆக்சிடென்ட் என்ன சொன்னோம், நாம் ஒரு வண்டி ஓட்டி போகிறோம், என்ன அது போய் திடீர்னு நம்ம ஒரு இடத்துல ஒரு முந்தி போகலாம்னு நினைக்கிறோம், என்ன முந்தி போகும்போது எதுக்க வண்டி வராதுன்னு நினச்சி அந்த டூ வேலாம் முந்தி போகிறோம், ஆனால் எதுக்க ஒரு வண்டி வந்துருச்சு, மோதி ஆக்சிடென்ட்டில் அவர் இறந்துட்டார், ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு நமக்கு, நம்ம உயிரோடு தான் இருக்கோம். இப்போ நமக்கு அந்த ஆக்சிடனால் ஏதோ ஒரு உடலில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, இன்றைக்கி யோசிக்கிறோம் சார், ஒரு செகண்டில் நம்ம தப்பாக முடிவெடுத்துட்டோமே, முன்னாடி முந்தி போகலான்னு நினச்சி எதுக்கு வண்டி வராதுன்னு நினச்சோம், ஆனால் வண்டி வந்துருச்சு. அப்போது நீ நினச்சல, வண்டி வராதுன்னு நீ நினச்சல, அப்படி உன்னை நினைக்க வச்சது யார் அப்படின்னா அந்த புண்பட்ட மனநிலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. சரியான நேரத்தில் உடைய மூளையில் தவறான முடிவுகளை எடுக்க வச்சு அது பேரறிவாக செயல்படும். இறைவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், அப்பயே நம்ம நவகிரகங்கள் பற்றி சொன்னோமோ நம்ம சொன்னோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுத்தவெளி இறைவன் அவர் பேரறிவானவர், நம்ம நம்மளை மட்டுமே நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவர் பேரறிவானவர், அவர் தன்னுடைய அருள் ஆட்சிகளை, தன்னுடைய நிர்வாகத்தை, அருள் ஆட்சியை நவகிரகங்களின் மூலமாகவும் பஞ்சபூதங்களின் மூலமாகவும் பிற உயிர்களின் மூலமாகவும் ஆட்டுவிப்பார், நிர்வாகம் பண்ணுறார். அதற்காக உன்னுடைய பாவப்பதிவு புண்ணியப்பதிவு எல்லாமே மற்றவர்கள் மூலமாக செயலாக்கம் வரும். ஸோ உனக்கு ஒரு பாவப்பதிவு இருக்குது, நீ இப்படி செஞ்சுருக்க, நீயோ உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அப்பா அம்மா யாரை கஷ்டப்படுத்தணும், அவருடைய ஜீன்ஸில் அது இருந்து அந்த அலைகள் உனக்கு பாதிக்கும். உங்கள் அப்பா ஒருத்தர் கஷ்டப்படுத்தியிருப்பார், ஒருத்தர் சொத்தை பிடிங்கிருப்பாருன்னா அவன் வருத்தப்பட்டது என்ன, அது உடனே தான் விலைக்கு வரணுங்கிற கிடையாது, இங்கே இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு வரும், ஏன்னா அவருடைய மறுப ஜெராக்ஸ் தானே நீயே அப்படின்ட்டு. அப்போது அந்த முந்தலாம் நீ போகும்போது என்றைக்கோ ஒரு நாள் ஒருத்தரை சொத்தை பிடுங்கி அவரை கஷ்டப்படுத்தி மனசை வருத்தப்படுத்தி செஞ்ச அலைகள் காத்துக்கிட்டு இருந்து சரியான நேரத்தில் மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்டில் உன அந்த முடிவு எடுக்க வச்சு உனக்கு அந்த விபத்தை கொடுத்துடும். இதான் இப்போ ரெண்டாவது ஒரு ஆக்சிடென்ட் சொன்னேன், என்னென்னா நம்ம சாலையோரமாக போயிட்டுருக்கோம், நம்ம பாட்டுக்கு ஓரமாக ரூல்ஸ் விதியை மீறாமல் ஓரமாக போயிட்டுருக்கோம், என்ன ஆனால் ஒரு வண்டி நம்ம மேலே வந்து மோதி நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. இதுக்கும் காரணம் அதே தான், என்னென்னா என்ன நம்ம பாட்டுக்கு நான் ஓரமாக தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன், அப்போது நம்ம மனசுக்கு ஒரு சமாதானம் சொல்லி நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற முடிவு எடுத்து நம்ம இயற்கையாக போயிட்டுருக்கோம்ல, அதையும் அந்த முடிவு அவர் தான் எடுக்க வைக்கிறார். யார் அந்த வினைப்பதிவுகள் தான், நாம் சரியாகத்தான் இருக்கிறோம் நினச்சிக்கிட்டு பல காரியங்கள் செஞ்சு நமக்கு பாதிப்புகள் ஏற்படுது இல்லையா, கஷ்டங்கள் வருது இல்லையா, அதுவும் நம்முடைய கர்ம வினைகள் தான் ஏற்படுது. அது ஆக்சிடென்ட்னால் சரி, ஒரு இடத்துல வேலை போகுது அல்லது கஷ்டம் வருது, பணம் கஷ்டம் வருது, ஒருத்தன் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம், என்னதான் அப்பா அப்பா அம்மா புத்தி சொன்னால் இவங்ககிட்ட பணத்தை கொடுக்காதான் ஏமாத்திடுவாங்கன்னு நினச்சி அதை மீறி கொடுத்து ஏமா, எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய வினைப்பதிவுகள் அந்த நேரத்தில் நம்முடைய மூளையை யார் பேச்சும் கேட்க விடாது, சொந்தமாக இருக்கிறத அதாவது சொல் புத்தியும் கேட்க விடாது, சுய புத்தியும் மாற்றி விட்டுரும், மாற்றி அதை கஷ்டப்படும். அதான் கவுண்டமணி காமெடியில் ஒரு மாடியிலேருந்து நான் தலைகளாக தான் குதிப்பேன் அப்படி தலைகளாக தான் குதித்து நான் அவருக்கு விழுவார், அது மாதிரி அப்படி தான் நடக்கும். ஸோ ஆக்சிடென்ட்டு இப்படி தான் நடக்குது, அதனால் அதுவும் ஆக்சிடென்ட்டு அகால மரணம் தான், விபத்து அது இந்த கொலை தற்கொலை, இப்போ அவனா தற்கொலை பண்ணாலும் அகால மரணம் தான், சரியா மூணுமே தான். அந்த டாபிக் உள்ள டீப்பாக போனால் தனியாக கேள்விப்பதில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ இன்று மூன்று வகையில் முதல் வகையில் மரணத்தில் இறந்த பிறகு அந்த உயிர் என்ன ஆகுது,
சரி, இப்போ எங்கள் தாத்தா இறந்துட்டார், அவர் 90 வயசு. இப்போ சொல்லுங்கள், அவர் உயிர், இப்போ போன மாதம் எங்கள் தாத்தா இறந்துட்டாருங்க, இப்போ அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். ஆவிகளோட பேசலாம்னெல்லாம் சொல்கிறாங்க, அதனால் எப்படி அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் இப்போ பேசுனான்னு சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் எப்படி அப்படிங்கிறாங்க, சிலது கரெக்டாக சொல்கிறாங்க. எங்கள் தாத்தா இறந்துடுறாரு, எங்கள் அப்பா இறந்துட்டார், இறந்து 6 மாதம் ஆகுதுங்க, 1 வருஷம் ஆச்சுங்க, அவர் தீதி செஞ்சுருங்க, போன வருஷம் இறந்தாருங்க, அவர் இப்போ எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள். ஆமா, அமாவாசைக்கு அமாவாசைக்கு வருவார். அப்படின்னு புக்கில் எழுதியிருக்கு, அதனால நீங்கள் கேட்குறீங்க. அதாவது மகரிஷி அப்படி எழுதி, குருவே அப்படி எழுதியிருக்கிற என்னன்னா, ஆவிகள்லாம் ஏன் கெட்ட ஆவின்னு நினைக்கிறீங்க? நல்ல ஆவிகள் யாருமே இல்லையா? உண்மைதான். ஆனால் பொதுவாக அதுக்கு அது உண்மையாக பொய்யாக தெரிஞ்சுக்க முன்னாடி என்ன மனவளக்கலையை பற்றி நம்ம முதலில் தெரிஞ்சுக்கோம். மகரிஷி நம்ம மனவளக்கலைக்கு இன்னொரு பேர் கிடந்தது எளிய முறை குண்டலினி யோகம். எளிமையான முறை, இதில் கடினமான முறையோ ஆபத்தான முறை எதுவுமே கிடையாது. இப்படி ஆபத்தான முறை இது, எந்த ரிஸ்க்குமே கிடையாது. ரிஸ்க் இல்லாத ஒரு யோகான்னா நம்ம மகரிஷி யோகா தான். அப்படி மகரிஷி யோகாக்குள்ளே ஒரு ரிஸ்க்கு இருக்குமா அப்படின்னு நினைக்க வேணாம். ஆனால் புக்கில் அப்படி சொல்லியிருக்கே அப்படின்னா, ஆவிகளுடைய தொற்று, ஆவிங்கிற வார்த்தை தான் நமக்கு பயப்படும், பயம் பயத்தை ஏற்படுது. ஆன்மான்னு நினச்சி பாருங்கள், உயிர்னு நினச்சி பாருங்கள். நல்ல ஆன்மாக்கள் எவ்வளோ இருக்கு, இனம் இனத்தோடு சேரும் அப்படிங்கிற மாதிரி. நம்மளை மாதிரி ஒரு நல்ல பர்சன், ஒரு உயிர் ஏறது இருந்தால் நம்மளோட சேர்ந்தால் நமக்கு டபுள் பவர் தானே. டபுள் ஒரு இன்ஜின் ரயிலில் டபுள் இன்ஜின் இழுத்துட்டு போகுது, சரக்கரையில் டபுள் இன்ஜின் இழுத்துட்டு போகுது, இன்னும் பலம் தானே அது. அது மாதிரி நல்ல ஆன்மாக்களும் நம்மளோட வந்து சேரும். அதனால் ஸோ இப்போ 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம், அதுக்கடுத்து லஞ்ச் பிரேக் வருவோம். ஸோ இறந்த பிறகு அந்த ஆவிகள் தொற்று அப்படியெல்லாம் ஒன்றுமே நினைக்க வேணாம், பயப்பட வேண்டியதில்லை. அப்படி இது வரைக்கும் யாருக்காவது நடந்து நம்ம கேள்வி விட்டுருமா அப்படிங்கிறது கிடையாது. நல்ல ஆன்மாக்களுடைய தொடர்பு நமக்கு ஏற்படும். சுவாதிஷ்டான மையத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது, ஆனால் அதை தொடர்ந்து செய்யலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. சரியா, இப்போ நம்ம சொல்கிறோம், ஸோ எங்கள் தாத்தா இறந்துட்டாருங்க, அவர் உயிர் என்ன ஆச்சு, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, இறந்துட்டாருன்னா அவர் என்ன ஆகுதுன்னா, வேறு ஒன்றுமே கிடையாது. மரணம்னா என்னங்கிற காலையில் சொன்னோம் இல்லையா, 100 கோடி 15 கோடியாக மாறிடுச்சு, இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் வாழ முடியாதுன்னு சொல்லி, உன்னை ரன் பண்ண முடியாது, 4 பேரை நான் கட்டி மேய்க்க முடியாதுன்னு சொல்லி இவர் ஒருத்தர் வெளியில் கிளம்பிட்டார். டிரைவரை போனவுடனே காரில் இருக்கிற 4 சக்கரம் தனித்தனியாக போயிடுச்சு, அவ்வளோதான், அந்த காரே இல்லை, அது வந்து அந்த காரை பிரித்தாச்சு, அவ்வளோதான். இதே மாதிரி இப்போது தாத்தா இறந்துட்டார், இப்போ உயிர் வெளியில் போயிடுச்சு, அந்த உயிர் காற்று மண்டலத்தில் மிதந்து கொண்டிருக்கும். இதுதான் அது, காற்று மண்டலத்தில் உயிர்கள் மிதந்து கொண்டிருக்கும், இதுதான் அதுடைய இமிடியட் ஆக்ஷன். அந்த காற்று மண்டலத்துக்கு பேர் தான் ஆவிகள் உலகம். இப்போ இது ஒரு காற்று மண்டலம் தானே, என்ன அப்போ இந்த இடத்துல ஒரு ஆன்மா மிதந்துக்கிட்டு இருக்குன்னா, இது ஒரு ஆவிகள் உலகம், அவ்வளோதான். நமக்கு வார்த்தை தான், சைக்காலஜி தான் நமக்கு அப்படியே பயத்தை ஏற்படுத்த தவிர ஒரு ஒன்றுமே கிடையாது. இப்போ இதே டாப்பிக்கே ஒன்று இப்போ நைட்டு பேசினாலும், 7 மணிக்கு பேசினா உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்கும். அதனால் ஒன்றும் பயப்படவே வேண்டியதில்லை. மகரிஷி நம்ம பயத்தை தெளிவிக்கிறக்க சொல்ல, ஆவி மகரிஷி ஆவிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று சொல்கிறாரு. இட்லி அவிக்கும் பொழுது இருக்கும்போது ஆவிகள் வரும், அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்கார். மகரிஷி பதிலெல்லாம் நமக்கு தெளிவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும், நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஓ, அப்போ மகரிஷி சொல்ல, அப்போ நமக்கு அந்த பயம் இருக்காது. அதனால் வார்த்தைகள்லையும் அல்லது கதைகள்லையும் இல்லை டிவியிலையும் நம்ம பார்த்தது கேள்விப்பட்டதை வச்சே நீங்கள் பார்க்காதீங்க. ரொம்ப மனவளக்கலையானது எளிய முறை பயிற்சி. இதில் இருக்கிற பயிற்சிகளும் சரி, தத்துவங்களும் சரி, எல்லாமே எளிய முறையான சிந்தனைக்கு ஒத்து வரக்கூடிய, சிந்தனைக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய விளக்கங்கள். அப்படிங்கும்போது இந்த டாபிக் ரொம்ப ஈஸியானது தான். ஒன்றும் இல்லை, தாத்தா இறந்துட்டாரு, அவர் உயிர் காற்று நடந்து மிதந்து கொண்டு இருக்கும். இதுதான், நம்மக்கிட்ட 100 கோடி இப்போ இருக்குது, அவர்கிட்ட 10 கோடி தான் இருக்குது. 10 கோடியில் இருக்கிற அவர் வந்து நம்மளை அட்டாக் பண்ண முடியுமா? நம்மளை எதை ஒன்றுமே செய்ய முடியாது. இறந்த பிறகு அவருடைய காற்று மிதந்து கொண்டிருக்கு. 95% பெரும்பாலான உயிர்கள் என்ன ஆகும்னா, தன்னுடைய பிள்ளைகளோடய போய் மெர்ஜாயிரும். எங்கள் தாத்தா இறந்துட்டாருன்னா அவருடைய உயிர் வெளியில் வந்து மிதந்து கொண்டிருக்கும். விரைவிலேயே, அது 1 மாதத்துலேயோ 1 நாள்லேயோ என்ன ரொம்ப நாளாக இருக்குது, 1 வருஷம் கூட ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன், குறுகிய காலத்திலேயே அவருடைய குடும்ப உறுப்பினர்களோடைய போய் இணைந்து கொள்ளும். இதுதான் 99% 95% வச்சுக்கோங்க, 95% மனிதர்களுடைய முடிவு. அவர்கள் இறந்த பிறகு என்ன ஆகிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்மளே வரோம்னா
எல்லா பயிற்சியும் நமக்கு தெரியும், ஆனால் இந்த பயிற்சியும் நம்ம செய்யலை. நம்ம பேருக்கு மன்றத்தில் உறுப்பினராக நான் பேராசிரியர் வந்து நம்ம பதவிக்காக அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தோம். எந்த பயிற்சி நான் செய்யலைன்னா இறந்த பிறகு நம்ம உயிரானது சக்தி கலத்தில் போய் கலக்காது, காற்று மருந்து மிதந்து கொடுக்கும், நமக்கு நம்ம பிள்ளைகளுடைய உறவினர்களுடையவோ தான் போய் மரிச்சாகும். அதனால் போன வருஷம் இறந்த என்னுடைய உறவினர், என்னுடைய மாமா, என்னுடைய அத்தை, என்னுடைய தாத்தா இவர்கள் என்ன ஆகுனா அவரவர் குடும்ப உறுப்பினர்களுடையோ, இப்போ தாத்தாவுக்கு நாலு பிள்ளைங்க, நம்ம அப்பா அதில் ஒருத்தர், என்ன நம்ம அதுக்கு நமக்கு ஒரு அத்தை இருக்கிறாங்க, ஒரு சித்தப்பா இருக்கிறாங்க, ஒரு பெரியப்பா இருக்கிறாங்க. இப்போ தாத்தாவோட உயிர் என்னாகும், ஒன்று நம்ம அப்பா கிட்ட போய் சேர்ந்துருக்கும், நம்ம அத்தை கிட்ட போய் சேர்ந்துருக்கலாம், அல்லது நம்மக்கிட்டே கூட வந்து மெரிஜாயிருக்கலாம், அல்ல நம்ம அத்தை மகன்கிட்ட போய் மெரிஜாயிருக்கலாம். அப்போது ஒரு ஒரே ஒரு தாத்தா அவருக்கு நாலு பிள்ளைங்க, நாலுக்கு நான் அந்த நாலு பேருக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க. அப்போ இங்கே என்ன, நாலு ரெண்டா எட்டு, எட்டு நாள் பன்னெண்டு. இப்போ பன்னெண்டு பேரும், பன்னெண்டு பேர் யாரோட மறுபிறவி, அந்த ஒருத்தருடைய மறுபிறவி. அந்த பாட்டியும் சேர்த்து தான் உதாரணம் மட்டும் சொல்கிறேன். அப்போ ஒருத்தர் தான் இங்கே பன்னெண்டு பேராக மறுபிறவி எடுத்துருக்கிறாரு. இப்போ எங்கள் தாத்தா இறந்தது, எங்கிட்டையும் சேரலாம், எங்கள் அத்தை மகன்கிட்டையும் சேரலாம், எங்கள் மாமா மகன்கிட்டையும் போய் சேரலாம். சரி, இப்போ அவர் அவர் யாரை செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு, அது அவருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது, சேர்ந்தவங்களுக்கும் தெரியாது. சேர்ந்தவர்களுக்கு வேணால் ஆராய்ச்சியின் காரணமாக கண்டுபிடிக்கலாம். வாழும் காலத்தில் உயிர் அனலைஸ் பண்ணால் முன்னாடியும் தெரியும் பின்னாடி தெரியும் சொன்னோம் இல்லையா, அது மகிழ்ச்சி அளவுக்கு சிந்திச்சா தான் நம்மளை கண்டுபிடிக்க முடியும். தாத்தா எங்கள் அத்தை மகனை செலக்டோட மெரிஜானாரா, எங்கள் அத்தை கூட மெரிஜானாரா, எங்கள் சித்தப்பா கூட மெரிஜானாரா, எப்படி கண்டுபிடி, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்படி யாரை கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் கூட தான் போய் மெரிஜாகும். அது எப்படி எப்படி அந்த மெர்ஜிங் நடக்குது அப்படிங்கிற மட்டும் சொல்லிவிட்டு இந்த அந்த லஞ்ச் பிரேக் விட்டுருவோம். அதுக்கடுத்து ஒன்றாவது கழிச்சு திரும்ப சொல்லிவிட்டு அப்புறம் கேள்வி பதில் வச்சுக்கலாம். வேறு ஒன்றுமே கிடையாது, காற்று மண்ணில் மிதந்து கொண்டு இருக்கிறது. வாழும் காலத்திலேயே தாத்தா என்ன பண்ணிட்டார், அவர் மறுபிறவி எடுத்துட்டார், நாலு பிள்ளைகளை பெற்றுட்டார். அந்த நாலு பிள்ளைங்களுடைய ஜீன்ஸ் யாரோடது, தாத்தா, நம்ம அப்பாவது, நம்ம தாத்தாவுடைய ஜீன்ஸு, நம்ம அத்தையும் அவர்களோடது. அப்போது அந்த ஒரிஜினல் கண்டென்ட் தானே ஜெராக்ஸ்லேயும் இருக்கும், இன இனத்தோடு தானே சேரும். இப்போது உதாரணமாக நம்ம அத்தை கிட்ட வந்து மெரிஜாயிருக்காரு நம்ம தாத்தா அப்படின்னா, இந்த நாலு பிள்ளைகளும் பிறந்திருக்காங்க, நாலு பேரும் தாத்தாவுடைய கண்டென்ட் தான் இருக்குது, ஆனால் என்ன பாத்தைக்கிட்ட மெரிஜாயிருக்காங்க. அத்தையுடைய கரு அமைப்பு, அத்தை பிறக்கும் பொழுது இந்த நவகிரக கூத்தர், இந்த இடத்துல தான் நவகிரகங்கள் வரும். நவகிரகங்களுடைய டிசைன் தாத்தாவுடைய உயிரை ஈர்க்கும்படியாக இருக்கும். இந்த வெள்ளி கிரகம் சுக்கிரன் கிரகம் நம்ம வித்துடைய தொடர்புடையது, வாழும் காலத்தில் மட்டும் இல்லை நம்ம இறந்த பிறகும் அது வித்து நம்ம விடாது, இறந்த உயிர்களுக்கும் அது தொடர்புடையது தான். ஏன்னா அந்த வின்கூட்டை எங்கே ரீச் ஆச்சாச்சு, சுக்கிலத்தில் தானே அதோடைய தன்மை அங்கே இருக்கும் இல்லையா, அந்த சுக்கிலத்தில் அத்தை உருவானாங்க, நம்ம அப்பா உருவான சித்தப்பா உருவாகிட்டாங்க. அப்போது அவர்கள் யார் அந்த ஏற்பு தன்மை இருக்கோ அவர்களோட அவர்கள் உயிர் ஈர்க்கும். இப்போ நம்ம சித்தப்பா கிட்ட நம்ம தாத்தா உயிர் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டு பேருக்குமே தெரியாது. சித்தப்பா கிட்ட 100 கோடி உயிர் துகள்கள் இருக்குது, அவர்கிட்ட 10 கோடி காந்தம் இருக்குது. காந்தம் பெரிய காந்தம், ஒரு சின்ன இரும்பு இழுக்குதா, இரும்புக்கு வலிமை கம்மி, காந்தத்து காந்த பெருசு, அது வலிமை அதிகம். அப்போது நம்ம சித்தப்பாவுடைய அல்லது நம்ம அத்தையுடைய உயிரானது 100 கோடி தூ அணுக்கூட்டத்தோடு இருக்குது. நம்ம தாத்தா வெளியில் வலு குறைந்திருக்கிறாரு, அப்போ இது இழுத்து கொள்ளும், இதுக்கு அதிக காலம் தேவைப்படாது. அது ஒரு மாதத்துலேயோ, ஒரு நாள்லேயோ, ஒரே நாள்லேயோ, அல்லது ஒரு வருடத்துக்குள்ளாகவோ, ஒரு வருடம் அதிகபட்சம்தான், அதிகபட்சம் அதுக்கு எவ்வளவு மினிமம் டைமோ அவள் டயத்தில் ஈர்க்கப்பட்டு விடும். ஸோ 95% மனிதர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய உயிரானது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளாலேயே அல்லது குடும்ப உறுப்பினர்களாலோ, இப்போ தாத்தாவுக்கு பிள்ளையே இல்லை, நம்முடைய சின்ன தாத்தா இறந்துட்டார், குழந்தையே இல்லைன்னா பெரிய தாத்தா இருக்கார், அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்களா, தாத்தா அவர் எங்கேருந்து வந்தார், இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும், இந்த வட்டத்தை விட்டு எங்கேயும் போகாது. பிள்ளைகள் இல்லாதவர்கள் இறந்தாலும் அவர் அண்ணன் பிள்ளை தம்பி அண்ணன் தாத்தா அந்த வட்டம் இல்லாமல் இருக்காது இல்லையா, அவர்களோட யார் மேட்சிங்காக இருக்கோ அவர்களால் ஈர்க்கப்பட்டு அவர்களோட ஒன்றி கலந்துவிடும். அவர்களோட கலந்து விட்ட பிறகு 99.9% வித்தியாசம் தெரியாது. சித்தப்பா கூட நம்ம தாத்தா மெரிஜாயிட்டாரு அல்லது ஏன் நம்ம கூட மெரிஜாயிட்டார்னா வித்தியாசம் தெரியாது. எப்படின்னா ஒரு தண்ணி இருக்குது, ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி வச்சுருக்கீங்க, கவனிக்கிறீங்களா, யாருக்காவது தூக்கம் எதுவும் வருதா. ஸோ பாத்திரத்தில் ஒரு தண்ணி இருக்குது, 10 லிட்டரு பாத்திரம் தண்ணி வச்சுருக்கோம். இப்போ ரெண்டாக பிரிக்கிறீங்க, இப்போ 5 லிட்டர் 5 லிட்டர் பிரிக்கிறீங்க, பிரித்தாச்சு, பிரித்த பிறகு மறுபடியும் இந்த ஒன்றா சேர்க்குறீங்க, இப்போ ஏதாவது வித்தியாசம் இருக்குமா, மறுபடியும் அதே 10 லிட்டர் தானே, ரெண்டு பாத்திரமாக இருந்துச்சு மறுபடியும் ஒரே பாத்திரமாக ஆயிடுச்சு. இதே போல் தான் நம்ம தாத்தா நாலுக்கு நாலு பேராக மறுபிறவி எடுத்தார், என்ன இப்போ பிரிச்சிட்டாரு, பிரிஞ்சிட்டாரு,
இப்போ மறுபடியும் வந்து சேர்ந்துட்டார், நம்ம அத்தை கூட வந்து மெரிஜ் ஆகிட்டார், நம்ம அப்பா கிட்ட மெரிஜ் ஆகிட்டார், நம்ம அப்பா மறுபடியும் ரெண்டு பாத்திரத்தை பிரித்தார், இப்போ தாத்தா வந்து இப்போ நம்மக்கிட்ட மெரிஜ் ஆகிருக்கிறாரு. என்ன வித்தியாசம்? ஒரே தண்ணி தான், வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. மகரிஷி போன்ற ஞானிகள் தான் எங்கள் தாத்தா என்கிட்ட மெரிஜ் ஆகிருக்காரு, பாட்டி மெரிஜ் ஆகிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது, தவிர யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அதான் கண்டுபிடிக்கலாங்க. அதாவது நமக்கு நம்ம கேரக்டரை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. நம்மளே இப்படி இவ்வளவு மிஸ்டேக் பண்ணுறோம், நம்மளே திருந்தலையேன்னு நம்ம நினச்சிக்க வருத்தப்பட்டு இருக்கோம். நம்ம இப்படி தாத்தாவை கண்டுபிடிக்கிறது, நம்ம வேலைக்கு போகணுமே, பிள்ளைகளை வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, இப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதனால் நம்முடைய சூழ்நிலைகள் அந்த ஆராய்ச்சிக்கு நம்மளை கொண்டு போக விடுவது இல்லை, அதனால் கண்டுபிடிக்க முடியாது. மகன்களும் சிந்திக்க தெரிஞ்சவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுதான் பெரும்பாலான மனிதர்களுடைய முடிவு. 95% சரியா, மிச்சம் 5% நம்ம அடுத்து பிரேக்குக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். அதில் தான் நிறைய நீங்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள், அமானுஷ்ய விஷயம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான். உங்களுக்கு என்ன பயம் இருந்தாலும் யோசிச்சு வைங்க, அதை கேட்டு கிளியர் பண்ணிடலாம். சரியா, பிரேக்கில் அந்த வீடியோ லிங்க் அனுப்பியிருக்கேன், அதை பார்த்து வைங்க. சரியா, ஓகே, நன்றி, வாழ்க வளமுடன்.